உன் பொண்ண பத்தியா? கல்யாணத்துக்கு போறது பெரிய காரை நான் எடுத்து வைக்க சொன்னேன், அதை அவ எடுத்து போறான். நாம வேற கார்ல போனா போச்சு. அவன் வேற கார்ல போன ஆகாதா? இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திலும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான். நீ அவளோட திருப்தியான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவ என்ன ஆம்பளை பிள்ளையா இல்ல சின்ன குழந்தையா? அவளை அடிச்சு பயமுறுத்தி திருத்துறதுக்கு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என்னங்க செய்ய முடியும்? டிரைவர் சின்ன கார் எடுத்துட்டு வா. அந்த கல்யாணத்துக்கு சின்ன காரில் போனா கௌரவமா இருக்குமா? மாடியில இருந்துட்டு கோபுரத்தை பார்க்காம குப்பமேட்ட பாக்குற கஞ்சன் பத்து பேர் பேச மாட்டாங்க. பொற்கொள்ளர் கழுத்துக்கு பொன்னகை எதுக்குங்க? கௌரவம் கார்ல இல்ல, உங்க பேர்ல இருக்கு. சரி சரி, பெரிய கார் இப்ப எங்க போயிருக்கு தெரியுமா? கைக்கு அடக்கமா இருக்கிற தொழில் கடல் மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி ஊரானுங்க தான் சாப்பிட்டு போவானுங்க. நானே பம்பாய்க்கு போய் எல்லாத்தையும் சரி பண்ணலாம். ஹார்ட் பேஷண்ட் எங்கேயும் வெளியூர் போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. என்ன செய்யறது? நம்பிக்கையான ஒரு ஆளை பாம்பேக்கு அனுப்பி ஆபீஸ செக் பண்ண சொல்றது? இந்த காலத்துல எவனை நம்புறது? காரியம் ஆகணும்னா பல்ல காட்டுறான், காரியம் முடிஞ்சது தண்ணி காட்டுறான். ஆஸ்தி பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட ஆஸ்தி இருக்கு, நிர்வாகம் பண்ண ஆள் தான் இல்லை. நமக்குன்னு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா இந்த பிரச்சனைக்கே இடமில்லை. ஒரு பெட்ரோல் பங்காவா கார் எடுத்து போக முடியும் சொல்லம்மா? காலையில பெட்ரோல் கார் ஓடிட்டு பெட்ரோல் தீரத்தான் செய்யும். அது என்ன மணிமேல இருந்த காரா? ஓடோட பெட்ரோல் பெரியிட்ட இருக்கிறதுக்கு பச்சை தண்ணியை கூட அனாவசியமா செலவழிச்சு பழக்கம் இல்லை எனக்கு. நீங்க பிறந்த தர்மாஸ்பத்திரியா இருக்கும், நான் பிறந்தது என் சொந்த பங்களாவில ஏர் கண்டிஷன் ரூம்ல இல்லம்மா. கட்டியாடி. சரி சரி. என்ன சரி? அவ சொல்றதும் சரிதானே. அவ செல்வத்துல பிறந்தவ, சின்ன வயசுல இருந்தே எடுத்து கொடுத்து பழகிட்டா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஸ்கூல்ல படிக்கும் போது
ஒரு ஏழ குழந்தை ஆசைப்பட்டு கேட்டாங்கிறதுக்காக கையில கிடந்த மோதிரத்தையே கழட்டி கொடுத்தவளாச்சே. அந்த புத்தி என்ன அவளுக்கு போகல, கான்வென்ட்ல படிச்சவ காசோட அருமை தெரியல. இதுவே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா பின்னாடி சம்பாதிச்சு போடுவான்ற தைரியத்திலேயாவது இருக்கலாம். பயப்படாதீங்கப்பா, ஆணுக்கு மட்டும்தான் சம்பாதிக்க தெரியும், பெண்ணுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஆணுக்கான், பெண்ணுக்கு பெண். அப்படியா? உனக்கு எனக்கு ஒரு சவால். நம்ம பாம்பே பிரான்ச் மேனேஜர் ஒரேடியா ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சுட்டு இருக்கான். நீ நேரம் அங்க போய் ஆபீஸ்ல எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி திரும்ப வரும்போது அட்லீஸ்ட் லட்ச ரூபாய் லாபத்தை கொண்டு வந்து காட்ட முடியுமா உன்னாலே? என்ன யோஜனை பண்ற? எனக்கு தெரியும், நீ செலவழிக்குத்தான் பிறந்தவ, சேர்க்க பிறந்தவ இல்ல. சரி பாக்குறீங்களா, உங்க சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். சேலஞ்ச் சேலஞ்ச். முகம் சந்திர பிம்பம் ஆடும் மயில் அளவிலயம் மொழியாள். ஆஹா, ஓஹோ, என்ன மணிமாமா, நேற்று சாயந்தரம் மாயவரத்துல இருந்து மாமி வந்துட்டாப்ல இருக்கேன். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? நேற்றுக்கு இல்லாத ஒரு காதல் கரை இன்னைக்கு உங்க முகத்துல படிச்சுட்டு வீசுறதே. என்ன ஜாலிதான, இதெல்லாம் தாம்பத்தியத்துல சகஜம்டா, கண்டுக்க கூடாது. பன்னீர் போயிருந்தா துணி கூட பேசிடப்படாதே. பயங்கர பயம். ஏண்டி நீலா, இந்த வாரம் என்ன படம் பார்த்த? ஒண்ணுமில்ல. ஏண்டி அவ ஏன் படம் தாண்டி பாப்ப? அப்படியா? இவ ஒருத்தி பாக்கும்படி எந்த படம் வேண்டி இருக்கு? எல்லாம் ட்ரை சப்ஜெக்ட். கதை யாருக்கடி வேணும்? அது சரிதான். ஹலோ மேஸ்திரி, குறிச்சிக்கப்பா. ஒரு பெரிய லோடு ஆத்துமணல், ஒரு லோடு செங்கல், 5000 கண்டி ஓடு, 10 வண்டி குழிமணல், சிமெண்ட் வேற இடத்துல சொல்லிட்டேன், சீக்கிரம் அனுப்பிடு. சரிதானே? நம்பரை கேட்டு கேட்டு அழுத்து போய் இங்க வந்த. நீ என்னன்னா ஆபீஸ் போன்லயே உன் புருஷனுடைய கான்ட்ராக்ட் விவகாரங்கள்லாம் முடிக்கிற. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு காரணமே இந்த டெலிபோன் வசதி ஒண்ணுக்காகத்தான். ஏன்னா எனக்கு டெலிபோன் வசதி இல்ல பாரு. ஆமா, மாசம் 750 ரூபாய் எப்படி என்னால கட்ட முடியும்? இது மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவர் மட்டும் ஒழுங்க, ஆபீஸ் மேனேஜருங்கிற முறையில 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 50 சொந்த பிசினஸ் பண்றாரு, இதுல எடுத்ததுக்கெல்லாம் கமிஷன் வேற. கமிஷன் காசிநாதன் என்ன சொல்லுவாங்க? நம்ம கிட்ட கமிஷன் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க? நீங்க இந்த கம்பெனி மேனேஜர், உங்க நிர்வாகத்துலதான் இந்த கம்பெனியே நடக்குது. நீங்களே இப்படி கமிஷன் கேட்டா பத்த கடவுள்கிட்டயே கமிஷன் கேட்கிற காலம் ஐயாது. சின்ன பசங்களை கடைக்கு போக சொன்னா என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கல. அங்கிருந்துதான் கமிஷனே ஆரம்பம். பசங்களே கேட்கிறப்போ நாம ஏன் கேட்க கூடாது? சரி சார், முடிங்க. ஆமா, உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் கமிஷன்? 30. ஆபரே, உங்களுக்கு மட்டுமே அவளுக்கு கமிஷன் கொடுத்தா சில்லற தேவதைகளுக்கு நான் என்ன சார் செய்வேன்? எல்லாருக்கும் சேர்த்து தயாது. எல்லாருக்கும் சேர்த்தானா கம்பெனி உருட்டா போலதான். மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. எப்படியோ முடிங்க சார். என்னடி லீலா பண்ணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? யோ சாமி, ஏன் இந்த கவலை? இல்ல, பாக்குறதுக்கு தரதரன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கா? முட்டை பசங்க சும்மா இருக்க மாட்டாங்களே. யோ குண்டே, போய் வேலை பண்ணி. ஆமா, ஒன்னால வேலை. மாமா, அந்த பொண்ணை நான் கணக்கு பண்றேன், எனக்கு நீர் போட்டிய உண்மை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பொழுதுபோக்கு தானே ஆபீஸுக்கே வர்றது. நின்றது வதனமும் நீ விழியும் கண்டு ரொம்ப சுவாமி. அரே, கே குண்டோய இன்னைக்கு படா குஷியில இருக்கிறா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் சம்சார மாயாவத்தன் வந்துட்டாங்களா? மூடு வந்துருச்சு, இங்க செலிபிரேட் பண்ண பாக்குறேன். கூப்பிடுறாரு. யாருமா நீ?
மேனேஜரை பார்க்கணும். ஏ என்ன பார்த்தா மேனேஜரா தெரியலையா? நான்தா. என்ன விஷயம் சொல்லு. அந்த கமிஷன் புலி ஆட்ட கூட்டிட்டு போது இன்னைக்கு பலிதான். ஆமா, இந்த சென்ட் வாசனை இருக்குமா? அரே, நம்ம மேல நிம்பல் சந்தேகப்படா. என்ன விஷயமா வந்திருக்க இந்த ஆபீஸ்ல? ஓ, அதுவா? இந்த ஆபீஸுக்கு ஒரு அழகான லேடி டைப்பிஸ்ட் தேவைன்னு விளம்பரம் படுத்திருந்தோம். அது விஷயமா தான் பார்க்க வந்தேன். நேம்? ராணி. குவாலிஃபிகேஷன்? பிஏ. கிளாஸ்? ஃபர்ஸ்ட் கிளாஸ். கல்யாணம்? ஞாயிற்றுக்கிழமைகள்ல மகாபலீஸ்வர், லோனாவாலா, அங்க இங்கன்னு என் கூட சுத்த வேண்டி வரும். அப்புறம் சுருக்கமா சொல்ல போனா கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நடந்துக்கணும், அவ்வளவுதானே? எனக்கு சம்மதம். புத்திசாலி பொண்ணு, ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டே. அப்போ நீ தங்கறதுக்கு இப்பவே ரூம் அரேஞ்ச் பண்ணலாம். பாப்பா, பாப்பா, பாப்பாவா? யோ, உனக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை எப்பவும் மேல தூக்கிருப்பேன். அட போங்க சார். ஐயா வந்திருக்காங்களாம்மா? இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? ஓ, என்ன இதெல்லாம்? ஆபீஸ்ல எல்லாரும் டிபன் காபி வாங்கிட்டு சொன்னாங்க. பத்திரம் மணிக்க? யாருப்பா அது? நம்ம முதலாளியோட ரெண்டாவது பொண்ணுங்க, ராணி அம்மா. என்ன மேனேஜர் சார், தங்க இடத்துக்கு போலாமா? சாரி, ஐ அம் சாரி மேடம், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கேடா, யூ ரெடி? இது என்ன ஆபீஸா இல்ல சண்டை கடையா? நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கல, உங்க கம்பெனி யாரும் எப்படிதான் நடந்துப்பீங்களா? யார் திட்ட கஸ்டமரா? இல்ல மேடம், ஃபாரின் திங்ஸ் விற்கிறவர். நாரி போற கூலிக்கு அழுகி போற மாங்காய கட்டிட்ட மாதிரி ஊழல் மேனேஜருக்கு இப்படி ரெஸ்டா இருக்கா? ஆஹா, ரொம்ப தஞ்சாவூரா? ஏன் இல்ல, இந்த மாதிரி பழமொழி எல்லாம் அங்கதான் சொல்லுவா. வேலையில இருந்து அனுப்பிச்சு உங்களால படிச்சுக்க முடியுமா? மன்னிக்கணும், எல்லாம் சேர்த்த தோஷம் தான். கங்கா தீர்த்தமானாலும் கடல் ஜலத்தோட கலக்கிற போது உப்பு கறிக்கத்தான் செய்யும். என்னை விட்டுடுக்கோ, நான் திருந்திடுறேன் குடும்பத்தை. ஏயா, முதலாளி வெளியூர்ல இருந்தா மொட்டை அடிக்கிறதா முடிவா? உன்னை நான் லேசில விட மாட்டேன். எங்க அப்பாவை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. இமிடியட்டா எல்லா கணக்கும் எனக்கு வந்தா. யோ, எல்லா கணக்கும் இருக்கு, சீக்கிரம் வாங்கல. யோ, பாத்தீங்களா மிஸ்டர் காசிநாதன், ஒரு மாசத்துல ஆகும். இதே ஸ்டாஃப்ட வச்சு இதுவரைக்கும் உங்க மேனேஜ்மெண்ட்ல நஷ்டத்தை தான் காட்டிருக்கீங்க, நான் லாபத்தை காட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க? வாழ வச்சுதான் வாழணும், மத்தவங்க அழிச்சு வாழக்கூடாது. இன்னும் 15 நாள்ல ஆபீஸ்ல இருந்து நீங்க கையாண்ட பணம் வந்தா. இப்ப நீங்க போலாம். என்ன மிஸ்டர் மாயவரமணிங்க? எஸ் மேடம், நான் திருந்திட்டேன். உங்களை திருத்தாம நான் விட மாட்டேன். அடுத்த வாரம் உங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து கொடுக்கலான்னு இருக்கேன். தேங்க்ஸ் மேடம், நான் வெஜிடேரியன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுவேடா. மேடம், எங்க அப்பா உங்களை பாக்கணும்னு சொன்னாரு. என்ன, ஏதாவது இன்கிரிமெண்ட் விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கல்யாண விஷயமா. ஓ, கங்க்ராச்சுலேஷன். எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஓகே மேடம். வெரி குட். மாப்பிள்ளை மிலிட்டரியில் டாக்டர் இருக்காரா? பரவாயில்லையே, பெரிய இடத்து சம்பந்தம். லீலா, யூ ஆர் வெரி லக்கி. ஆமாம்மா, என்னுடைய சக்திக்கும் மீறின இடம். லீலாவை தவிர வேற எனக்கு குழந்தை குட்டியே கிடையாது. தாயில்லா குழந்தை அவர், அவருடைய வருங்காலம் நல்லபடியா அமையணும் இல்லையா? நிச்சயமா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. உங்க அன்பு ஒண்ணு இருந்தா போதும். கூட இன்னொரு விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு மதுரையில வீடு வாசல் எஸ்டேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. மாப்பிள்ளை மிலிட்ரியில இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய இருக்கு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் லீலாவை உத்தியோகத்திலிருந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணீங்கன்னா. கண்டிப்பா பண்றேன். அப்போ
லீலா கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்திருந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். கவலைப்படாதீங்க, முதல் நாளே வந்துடுறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். துணிமணி பணங்காசு மாங்கல்யம் உட்பட எல்லாமே திருட்டு போயிடுச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்தாரு, ரூம்ல இருக்காங்க. இங்கதானே மேடம். வருத்தப்படாதீங்க. எப்படிமா என்னாலும் வருத்தப்படாம இருக்க முடியும்? மாப்பிள்ள அழைப்புக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு. பொழுது முடிஞ்சா கல்யாணம். நான் எப்படிமா மாப்பிள்ள முகத்துல முழிப்பேன்? தயவு செஞ்சு மாப்பிள்ளகிட்ட எனக்காக அவங்க என்ன சொல்ல சொல்லுங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் திருட்டு போச்சு, அதனால மாலையை மட்டும் மாத்தி பொண்ண மனைவியா ஏத்துக்கோங்கன்னு கேட்க சொல்றீங்களா? நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இந்த அவமானத்தை தாங்கிக்கிறத விட எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணி நான் சாக போறேன். அவசரப்படாத லீலா, உன் கல்யாணம் நீ நினைச்சதை விட சிறப்பா நடக்கத்தான் போகுது. எப்படி நடக்கும்? எல்லாம் தான் போயிடுச்சே, அதை பத்தி உனக்கு என்ன கவலை? நாளைக்கு காலையில அந்த மிலிட்டரி மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டத்தான் போறாரு, நாங்க பார்க்கத்தான் போறோம். பொன்சாமி அம்மா நீ கூட வாங்க. அந்த கல்யாணத்துக்கு நம்ம சின்னமா லட்ச ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சிருக்காங்க. நம்ம சொந்தக்கார பொண்ணா என்ன? நான் ஆபீஸ் நிர்வாகம் எல்லாம் நல்லா பண்றாங்க, ஆனா தான தர்மங்கிற வகையில தான் ரொம்ப செலவு பண்றாங்க. வணங்க வேண்டியது என்ன மட்டும் இல்லம்மா, உங்க முதலாளி மகளை அந்த கற்பக விருட்சத்தை வணங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். மாப்பிள்ள, என் மகளுக்கு தாலி பாக்கியத்தை தந்து என் மானத்தையும் உயிரையும் காப்பாத்தினதே இந்த புண்ணியவதி தான். கேள்விப்பட்டேன், ரொம்ப நன்றி. அப்படின்னா நான் பெருசா செஞ்சுட்டேன். அம்மா, தர்மம் செய்யறவங்களுக்கு பெருசா இருக்கு, ஆனா அதனால பலன் அடையவங்களுக்கு தான் அது பெருசு. ஒரு ராத்திரிக்குள்ள லட்சம் ரூபாய் யாருமா கொடுப்பாங்க? யாரு கொடுப்பாங்க? இதுக்கு நான் என்ன கைமாறுமா செய்ய போறேன்? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னா அதுவே எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி. குட் மார்னிங் டாடி. என்ன அவ்வளவு அவசரமா பொறுத்து இருக்கீங்க? உன்ன எதுக்காக பாம்பேக்கு அனுப்புறேன்? ஆபீஸ் நிர்வாகத்தை சரி பண்றதுக்காக. இப்ப போய் பாருங்க நம்ம ஆபீஸ் எப்படி இருக்குன்னு. படகு நல்லா இருக்கு, வலையும் கெட்டியா இருக்கு, மீனும் நிறைய பிடிச்சேன். ஆனா பிடிச்ச மீன் அத்தனையும் திரும்ப கடல விட்டு தேர்ந்து ஒரு மீனவ சொன்னா எப்படி இருக்கும்? என்னப்பா சொல்றீங்க? வலை எங்க? என்னப்பா இது, வந்ததும் வராதமா பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டேன். ஒரு கல்யாணத்துக்காக கொடுத்துட்டேன். பிச்சை எடுத்து பொழைச்சான், எங்க அப்பா கூலி வேலை செஞ்சான், பாடுபட்டு லட்ச லட்சமா சம்பாதிச்சதுன்னா தெரியுமா? தெரியும். யாருக்காக சேர்த்து வச்சிருக்கீங்க? என்னுடைய பிற்காலத்துக்காக. அதுல எனக்கு உரிமை இல்லையா? அனுபவிக்க மட்டும்தான் உரிமை, அள்ளி இறக்கி அதிகாரம் இல்லை. எருவை மூட்டை கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? அள்ளி இறைச்சே பயிர் விளையும். உழைப்புன்ற எருவை கொட்டி நான் அடைஞ்ச பலன் தான் பணம். அதை நீ அள்ளி இறக்க ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன். அப்பா, தர்மத்தை பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. எனக்கு தர்மத்தை பத்தி சொல்றேன், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். யாரு எதை எடுத்து தர்மம் பண்றதுக்கு ஒரு நியதி இருக்கு. என்ன நீங்க என்ன நம்ம பேசிக்கிட்டு? எப்படிப்பட்ட நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமா? எல்லாம் தெரியும். ஊரா கொள்ளையடிக்கிறான்னு ஒண்ணு அனுப்பிச்சு வச்சா நீ போய் ஊரானுக்கு தர்ம கல்யாணம் பட்டு வந்திருக்கிற. ஒன்ன சொல்லி குத்தப்பல எல்லாம் உங்க அம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கா, அதனால நமக்கு புண்ணியம் தானே. பெரிய புண்ணியத்தை கண்டாய். ஹலோ. ஆமா, நான் தான் பேசுறேன். எது?
உங்க யூனியன் ஆண்டு விழாவுக்கு நான் தலைமை தாங்கணுமா? என்னையே உட்கார வச்சுக்கிட்டு உங்க குறைகளை சொல்லி கோரிக்கைகள் எழுப்புவீங்க, நான் மாட்டிக்கிட்டு முடிக்கணுமா? அதெல்லாம் இல்லையா? ஓகே ஆகட்டும். ஆமா, ஆணுக்கு ஆணு பொண்ணுக்கு பொண்ணு உழைச்சு கழிச்சு வந்துருக்க, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் அன்புமிக்க தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தொழிற்சங்கத்தில் 25வது ஆண்டு விழாவிற்கு நமது பெருமதிப்பிற்குரிய உரிமையாளர் திரு ராஜரத்னம் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்னாருக்கு இந்த மலர்மாலையை பொன்மாலையாக உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சூட்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தலைமை உரையை கடைசியாக வைத்துக் கொள்கிறேன். இப்பொழுது கலை நிகழ்ச்சி ஆரம்பம். நான் என்னும் எண்ணம் கொண்ட ஆசை உள்ளங்கள்.
உட்கார்ந்து இருக்கு. எனக்கு முன்னால் அப்படி பாடின என்ன அர்த்தம்? பாக்குறவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? பொதுவா தானே பாடினேன். அறிவு இருக்கு அவருக்கு. முதலாளி தொழிலாளிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஏன் இந்த விழா அவர் கலந்துகிட்டேன்? கூப்பிட்டாங்க போன. என்ன கேட்டியா? என்ன கேட்டீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா? எதுக்கு உங்க அனுமதி தேவை? எதுக்கு தேவையில்லைன்னு அவளுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு தான் நீ சொல்றேன். இப்படித்தான் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறது, அப்புறம் அதை சமாளிக்க என் பேரை சொல்லி ஊரெல்லாம் கடன் வாங்குறது. நான் கடன் வாங்கினேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு தெரியாம துணி கடை, நகை கடை, பாத்திர கடை எல்லாத்துலயும் நீ வாங்கி தர்மம் பண்ணிருக்கிறது. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போற? உன்னால என்ன சொல்ல முடியும்? பாத்தியா, நீ மரம் மாதிரி நிக்கிறத நீ என்ன சொல்ல போற? இதுவே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்திருந்து இப்படி காரியம் செஞ்சிருந்தா வீட்டை விட்டு அடி துடைச்சிருப்பேன். தொட்டச்சியா போய் துடைச்சிரு. ஒழுங்கு அணங்கி உடங்கி நடந்து பசிக்கு சோறு போடுவேன். அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிற நாய்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லைன்னு வச்சுக்க. கேவலம் வெறும் சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுல இருக்கிறத விட வேற எங்கேயாவது போய் என்ன செய்ய போறேன்? இந்த உலகத்துல பணம் இல்லாம என்ன பண்ண முடியும்? பணம் பணம் பணம். அந்த பணத்தை இருக்க மாட்டேன். இப்படி ஒரு அடங்காப்பனாரி பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தான் அவமானம். எக்கேடாவது கிட்ட போகட்டும், எங்க அவன போறேன் போறேன். இப்படி ஒரு பெண்ணை பெற்றதுக்காக பெருமைப்படுறேன் உங்க வாயாலிய சொல்ல வைக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க முகத்துல முடிக்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே நானும் பாக்குறேன். அப்பாவுக்கு என்ன கண்டாலே பிடிக்கிறது இல்ல. எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உரிமை போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு வரணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டு ஆகணும் அப்படி சொன்னாரம்மா. அம்மா, உன் மனசு எனக்கு தெரியும், என் குணம் உனக்கு புரியும். என்ன தடுக்காதம்மா. அப்படிப்பட்ட அப்பாவுக்கும் இப்படிப்பட்ட மகளுக்கு நடுவுல என்ன மாதிரி ஒரு தாய் பாலமா இருக்க விரும்புவாளே தவிர பாரமா இருக்க மாட்டான். உனக்கு சொல்றம்மா, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆம்பளைகளுக்கும் அக்கா, தங்க, அம்மா, அண்ணன் யாராவது ஒருத்தர் இல்லாம இல்லை. இருந்தாலும் ஒரு பெண்ணை தனியா வாழ விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேவலமான சமுதாயத்துலதான் நீ இருக்கேங்கிறத மட்டும் மறந்துடாதம்மா. குறையோடி போன இந்த சமுதாயத்துக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு ஆசைப்படுறம்மா. நல்ல உங்களுக்கு நான் நாளை, கெட்ட உங்களுக்கு தேக்க. என்னுடைய பாபத்தினால உன் பிடிவாதத்தை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் இஷ்டப்படியே செய். இருந்தாலும் உங்க அப்பாவுடைய கோபமும் உன்னுடைய ஆத்திரமும் தீர்ற வரைக்கும் நீ உங்க அக்கா வீட்டுல போயிருந்தேன்னா உனக்கும் பாதுகாப்பு, எனக்கும் நிம்மதி. இதையாவது நான் சொன்னபடி செய்யக்கூடாதா? ஆகட்டும்மா. காலையில் போனா பார்த்தாலே தெரியும். என்ன சித்த, அதை எடுத்து கொடுங்களேன். அறிவு இருக்கா? நோக்கம்
குட்டிய வயசுக்குள்ள வச்சிருந்து என் பெண்டு குச்சிருந்தா எப்படி அபாஷன் இப்ப பேசினா கொடுத்தோம் அத ஃபாலோ பண்ணலாம் கட்டுற கொண்டுடுவேன் கார் தான் ஸ்டார்ட் பண்ண வரல நீங்க எங்க போறீங்க நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பதினஞ்சு வருஷம் ஆனா வயத்துல ஒரு பூ பூச்சி கூட ஐயோ வயத்துல பூச்சியில நான் கவலைப்படுறீங்க பூச்சி தான் நீங்க கிருமி நினைச்சுட்டு இல்ல குழந்தை குழந்தை கடைசியா ஒரு ஜோசியர் எங்க ஆத்துக்கு வந்தார் அவர் சொன்னார் சுவாமி மலைக்கு வேண்டிக்கோங்க உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் அவர் வாக்கு கொடுத்தோம் உடனே பலிச்சு கொடுத்தோம் அதான் சுவாமிக்கு போயிருக்கோம் வெரி குட் என்ன வெரி குட் முந்தா நாள் பழைய மாம்பழத்துல இருந்து புறப்பட்டது இன்னும் கடலூரே வந்து சேரல சுவாமி மலைக்கு போறதுக்குள்ள நேற்று காரணியே பிரசவம் ஆயிடும் போல இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் ஏதா பிரசவத்தியா இல்ல இல்ல கார கார பாருங்க கார பாருங்க ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னது நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் நான் அந்த எக்ஸ்பிரஸ் என்ன புடிச்சாகணும் கார் ரிப்பேர் பண்ணேன்னா நான் தான் ஓட்டிக்கிட்டு வருவேன் தாராளமா சின்ன வயசு இல்லையோ நல்ல சுறுசுறுப்பா இருக்கான் அடியே பிடிச்சிருக்கா போங்க பிடிச்சிருக்கு அவள் பாயசம் உனக்கு பிடிக்கணும் நிறைய வச்சிருக்கேன் கூச்சப்படாம சாப்பிடு போதுங்கா பாத்தியா ராணி உனக்காக ஸ்பெஷல் உபச்சாரம் இந்த வெள்ளித்தட்டெல்லாம் இன்னைக்கு தான் வெளியில வந்திருக்கு ஏன் தெரியுமா உனக்காகத்தான் காய்கறிகள் கண்கொள்ளா காட்சி அவள் பாயசம் அது அவள் பாயசம் அத்தான் கவி ஆயிட்டாரு ஆமா தேப்பு கவி உருமா எனக்கு நான் இப்படி வருமா இனிப்பு தப்பாகுமா என் கணிப்பு ரசம் நவரசம் போதும் உங்க வர்ணனை சாப்பிடுங்க ஆமா தங்கச்சிக்கு முன்னால உபச்சாரத்துக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல ராணி உங்க அக்கா பெரிய ஆளு ரெண்டு குழந்தைக்கு மேல கூடாதுன்னு அதுக்கும் தடை வச்சுட்டா இந்த சம்சாரியை சன்னியாசி ஆக்கி சத்துள்ள உணவையும் நிறுத்திட்டா நீதான் என்ன காப்பாத்தும் ஐயோ என்னால இப்படி உங்களை காப்பாத்த முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நீ ஓகே சொல்லு ஆரடி எதுக்கு ரெண்டாம் தாலி அந்த தாக்கலையாவது என் வயசை கொஞ்சம் குறைச்சுக்கலாம்னு பாக்குறேன் அது சரி ஐயோ ரொம்ப வழியாதீங்க பிடிக்கிறதுக்கு அண்டா வேணும் போல இருக்கு அக்கா அத்தான் ராமன் அண்ட் ராமன் அப்படின்னா சாப்பாட்டு ராமன் அண்ட் சரசுராமன் ரொம்ப பசன் ராணி கூடவே ஒரு இச்சனாவையும் சேர்த்துக்க பச்சை கரெக்ட் ஆமா நீங்க என்ன பேசுறீங்க ஒண்ணுமே புரியலையே புரியலையா அவங்க செக் பேசிக்கிறாங்க செக்ஸா ஐய அசிங்க உங்களை தேரவே கூடாது வாடா மோகன் போலாம் பாத்தீங்களா இனிமேலாவது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க சாப்பிடுங்க ஒழுங்க பின்ன கல்யாணமாய் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளயும் பிரிஞ்சு போறீங்களே அதுவும் எங்க காஷ்மீருக்கு கல்யாணத்துக்காக ஸ்பெஷல் லீவ் வாங்கிட்டு வந்தேன் அதனாலதான் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு அடுத்த தடவை ஊருக்கு வர்றப்போ ரெண்டு மாசம் லீவ்ல வரேன் சொல்லுமா அது வரைக்கும் உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேனோ தெரியல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மாவோட உடம்புதான் இங்க இருக்கும் உள்ள மோசம் உங்களோட காஷ்மீருக்கே வந்துடும் எனக்கு தெரியும் இப்படி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நல்லா சொன்னீங்க ஐயா நீங்க ஊருக்கு புறப்படுறீங்கன்னு
அம்மாவுடைய கலை 4 மணிக்கே எந்திரிச்சு தலையில பச்சை தண்ணியை கொட்டிக்கிட்டு ஒரு வாய் காபி கூட இல்லாம கொலை பட்டினியா விரதம் இருக்காங்கன்னா அதுல இருந்தே பாத்துக்கீங்களேன். கஞ்சிதம் சும்மா இரு, அவர்கிட்ட இதெல்லாம் சொன்ன அவர் மனசு வேதனைப்படாது. நான் ஒரு மண்டுமா, இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சுன்னா இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் மறந்துடுறேன். சரி சரி டைம் ஆச்சு, கஞ்சிதம் வண்டி ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன். முதல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். பார்க்கு, சிலை, மரம், மரத்துக்கு பக்கத்துல மரம், மரத்துக்கு பெஞ்சு, பெஞ்சுக்கு மேல ஆளு, எல்லாம் கரெக்ட். எங்க சார் பட்டி? என்ன பட்டி? என்ன பட்டியா? நான் விளையாடுறீங்களா? இந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட இந்த பொட்டியை கொடுத்துட்டு அவர் கொடுக்குற பொட்டியை மாத்தி எடுத்துக்கிட்டு வேணாம் சார் முதல் நாள் சொல்லி வச்சாரு. ஓ அதுவா, நான் இன்னைக்கு பொட்டியை கொண்ட மறந்துட்டேன் சார். நல்ல பொறுப்பத்த ஆள் சார் நீங்க, உங்களை மாதிரி ஆளெல்லாம் நம்புறானே இந்த சேட்ட உருப்பிட்டா மாதிரிதான். என்ன மாதிரி புத்திசாலியெல்லாம் வேலையை வச்சுக்கிட்டு ஏன் உங்களை எல்லாம் நம்புறாங்க? இந்த பொட்டியில என்ன சார் இருக்கு, திறந்து பாக்கலாமா? அந்த வேலைதான் நம்ம கிட்ட நடக்காது. இப்படி கேட்டு பொட்டியை திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குது பாத்துலாம்னு பாக்குறீங்க, அதுக்கு வேற ஆள பாருங்க. இவ்வளவுதானா? நான் குழப்ப சார் இது சார், உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, இனிமே நம்ம நண்பர்கள். ஓ அப்போ இந்த மீட்டிங்க கொண்டாடுறதுக்கு போவோமா? பண்ணியா? அதெல்லாம் அந்த பழகெல்லாம் நம்ம கிடையாதுங்க. நீங்க முஞ்சிய பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? அப்ப நாளைக்கும் இந்த பொட்டி எங்க கொண்டு வருவீங்களோ? வேற என்ன வேலை, தினம் விடிஞ்சா இதான் பொட்டி மாத்திர வேலைதான். வாங்க குச்சி ஐஸ்கிரீம் போயிடுவாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிடுறேனே. ஹலோ, எங்க யோசனை? வேண்டாம். ஏண்டி எதை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாங்க, ஏன் நல்லா இருக்கு? மனசு என்ன போ போல இருக்கு. ஏக்கா பிச்சருக்கு எங்கேயாவது போலாமா? போலாமே போலாம். ராணி நான் படத்துக்கு வரல, நான் படத்துக்கு வந்தேன்னா உங்க அப்பா என்ன படம் பார்க்கவே விட மாட்டாரு, என்னையே பாத்துட்டு இருப்பாரு. எனக்கு அது சுவாரஸ்யம். பேசாம இருங்க, எதையாவது சொல்ல போறேன். சொல்றத சொல்றீனா சொல்ல. யாரோ வராங்க போல இருக்கே. போய் பாரு. உங்க தங்கச்சி ராதா வரா? ராதாவா? டிக்கில இருக்க பாமால இறக்குங்க. அண்ணா அண்ணி ராதா, அப்பா மேல சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. அட நீங்க எப்ப வந்தீங்க? ஒரு வாரம் ஆச்சு. அண்ணா உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேண்ட் ஷர்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். இது வெரி குட் வெரி குட். காக்கா ராணி அண்ணா உங்களுக்கு ஹாங்காங் ஷர்ட், ஜப்பான் பேண்ட். அண்ணி உங்களுக்கு சிங்கப்பூர் சாரி, பவுடர், பர்ஃபியூம். மலா இந்தா உனக்கு. மோகன் இந்தா. தேங்க்யூ ஆண்டி. சிவகாமி இந்த புடவை, சந்தா வேஷ்டி. அக்கா அக்கா உன்னதான் கூப்பிடுறேன். காதல விழுதி சொல்ல வேண்டியதை சொல்லு. நாத்தனார் வந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட, எங்கிட்ட பேசுறது கூட உனக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. ஆமா, கௌரவமா என் வீட்டுக்கு வந்தவங்களே நான் கௌரவிக்க வேண்டாமா? அப்படின்னா நான் கௌரவமா வரலன்னு சொல்றியா? புரிஞ்சுகிட்டா சரிதான். ஆமா நீ வந்து இவ்வளவு நாளாச்சே, ஏன் அப்பா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கூட வரல? அது வந்து எனக்கும் அப்பாவுக்கும் அப்பா கிட்ட தகராறு பண்ணிட்டு சொல்லிக்காம வந்திருக்கேன். இல்லன்னா வரவேண்டிய முறையோட வந்திருப்பேன். அவருடைய தங்கச்சி வந்திருக்காளே, உன்ன மாதிரி வெறும் கையோட வந்திருக்கா? ஓஹோ கொண்டு வந்தாதான் பெருசா. இத நான் சொல்லிதான் தெரியுமா, உலக வழக்கமே அதுதானே. சும்மா வளவளான்னு பேசி என் வயித்தறிச்சல கொட்டிக்காத. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ என் பொண்டாட்டியாதான் உன்ன ரசிக்கிற. சிவகாமி இந்த மாதிரி ரசிக்கிறியன்னு ஏமாந்துதான் என் கழுத்த நீட்டன. சும்மா நீட்ட கழுத்த முதலாளி அம்மா பணத்தை நீட்டினாக நீ கழுத்த நீட்டின. சிவகாமி என்ன அக்காவும் அத்தான் சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாங்களா? பின்ன என்ன பட்னியாவை கிடப்பாங்க? ஐயா தங்கச்சி அம்மா குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க.
எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க என்ன கேட்டா? ஷாப்பிங் கீப்பிங் போயிருப்பாங்க. இந்தாமா சாப்பிடறதுனா சாப்பிடு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. பாய்யா. அட பாயமா. சாப்பிடு. என்ன பாக்குற, கதம்ப சோற அரைக்கன்னு பாக்குறியா? விருந்து மருந்து மூணு நாள், நீ வந்துதான் மாசக்கணக்காச்சே. புரிஞ்சுக்கணும். தண்ட சோறு என்ன திரு உங்களுக்கு என்ன அங்க கலட்டா? ஏன் அவளை அடிச்ச? இவ சொன்னதை கேட்டியாக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? அப்படின்னா? அப்படின்னா நீ படித்தவோ புரிஞ்சு நடந்துக்கவே நினைச்சேன். ஓ, இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ராஜம் என்ன இருந்தாலும் அவன் கூட பிறந்தவன், அவளை இப்படி இன்சல் பண்ணலாமா? பாவம், அவங்க கோச்சிட்டு போயிருக்காங்க. நீங்க போய் சமாதானப்படுத்துங்க. நீ சும்மா இருதாதா, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறேன். எல்லாம் தெரிஞ்ச அருமை சகோதரியே, இப்படி கொஞ்சம் வரையா? நான் அவசரமா போட்டு வந்தனால்தான் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வர முடியல. அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்க. கூட பிறந்தவளா இருந்தாலும் கொண்டு வராத சகோதரியை குறைச்சலா நினைக்கிறதா உலக வழக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காகத்தான் இந்த பணத்தை விளவு நாடு நான் வச்சுக்கிட்டேன். கடைசியில் அம்மா சொன்ன சரியா போச்சு. ஆயிருந்தா நாம பிஏ எம்ஏ படிச்சிருந்தாலும் அம்மா அம்மாதான். இவ்வளவு நாள் எனக்கு சோறு போட்டியே, அதுக்கு உண்டான பணம். ராணி, தாயே சிவகாமி, வேஷத்தை பொறுத்துதான் ஆடுறவங்களுக்கு பேரு, வேலைக்காரங்களை வச்சுதான் வீட்டுக்கு மதிப்பு. நல்லவங்க வீட்டு நாய் கூட ஆளை பார்த்துதான் குறைக்கும். அந்த அறிவு கூட இல்லாம போச்சு உங்களுக்கு. இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்க. அதுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கற போனஸ். முறையோட வந்த நாத்தனாரு, பிறந்த வீட்டு பெருமையை காட்ட எனக்கும் தெரியும். கொண்டு வந்தனால்தான் உனக்கு இந்த வீட்டுல மதிப்பு, இல்லைன்னா என் கேஸ் தான் உனக்கும். நல்ல வேளை நீ தப்பிச்ச. அன்புள்ள அத்தான், நீங்க இந்த வீட்டுக்கு தலைவருங்கிற முறையில சொல்றேன். இருந்தா வந்த உடனே வெள்ளித்தட்டுல சோறு போட்டு வீண் பெருமை காட்டவும் வேண்டாம், போக போக நாய்க்கு சோறு போடுற மாதிரி தரக்குறவா நடத்தவும் வேண்டாம். இத உங்க சகதர்மனி கிட்ட சொல்லி வைங்க. சின்னம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியலையே. இது செக்ஸ விட ரொம்ப அருவறுப்பான விஷயம், நீ தெரிஞ்சிக்கவே வேண்டாம். அஞ்சுகோ, வாங்க சின்னம்மா. எப்ப வந்தீங்க? இப்பதான். அம்மா எங்க இருக்காங்க? மாடியில இருக்காங்க. டாக்ஸில பெட்டி இருக்கு, எடுத்துறேன். சரி. எனக்கு ராஜத்துக்கிட்ட இருந்து போன் வந்தது. ராணி அங்கிருந்து கோச்சிட்டு போயிட்டாளாம். எங்க போனான்னு தெரியலீங்க. அவ எங்கேயாவது போய் துறையட்டும், அவளை பத்தி நான் ஏன் கவலைப்படும்? என்னங்க என்னன்னு, ராஜ விட்டு போனாலே அங்கேயாவது ஒழுங்கா இருந்தாளா? அவ யார்? ஓ, வயிற்றுல பிறந்த பொண்ணா இருந்திருந்தா இப்படி நடந்துட்டு இருப்பாரா? என் வயிற்றுல பிறக்கலங்கிற ஒரே ஒரு குறைய தவிர ராணிக்கும் ராஜத்துக்கும் நான் எந்தவித வித்தியாசமும் காட்டலையே. அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன், குயிலும் காகமும் ஒரே கூட்டுல வளர்ந்தாலும் கூடுதான் ஒண்ணு, குரல் வெவ்வேறுதான். இந்த வித்தியாச வெறி இன்னும் உங்களை விட்டு மாறல, அதனாலதான் நீங்க ராணியை வெறுக்கிறீங்க. கொஞ்சமாவது அவ பேர்ல அன்பு இருந்தா அக்கறை இல்லாம எங்கேயாவது போய் தொலைட்டு சொல்லுவீங்களா? ராணி, எப்பமா வந்த? வர வேண்டிய நேரத்துல வந்துட்டு. ஏமா ஆட, என்ன நடந்தது? நான் உன் வயசுல பிறந்த பொண்ணு இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயம் என்ன செய்யுது? என்ன உணர்வு? யார் சொன்னா நீ என் வயசுல பிறக்கலங்க? இப்பதான் நீ சொல்லிட்டு இருந்த. அது 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 வந்து வேண்டாமா, சமாளிக்காது. அப்பா, இப்படி கூப்பிடுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை நாள் என்ன வெறுத்தது சரிதான் எனக்கு தோணுது. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்ன பெத்த அப்பா அம்மா யாரு? ராணி, அப்பா சொல்லுங்க, எங்க அப்பா யாரு? அம்மா, நீ யாரு சொல்லு? இந்த பாவிய பத்து மாசம் வயிற்று வச்சிருந்த அந்த புண்ணியவர் எங்க இருக்காங்க சொல்லம்மா? எங்க இருக்காங்க? சொல்லக்கூடிய பொய்களுக்கு மத்தியில் சொல்ல தேவையில்லாத சில உண்மைகள் இருக்கும். தூசி படிஞ்ச அந்த உண்மைகள் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ராணி, இதுவரைக்கும் நீ யாரு பெற்றவங்களா நினைச்சிட்டு இருந்தியோ அவங்க இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ யாரு? இந்த பணக்கார குடும்பத்துக்கு எப்படி வந்து சேர்ந்த? ராணி,
நீ எப்படி வந்தேங்கிறது அவசியம் இல்ல, எவ்வளவு அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதா முக்கியம். இது போய் வாழ்க்கை, விலாசம் தவறி போன கடிதம் மாதிரி விதி ஒன்னு இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த வலையில இருந்து விடுபட்டாதான் நீ நிம்மதியா இருக்க முடியும். வேண்டாம், இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை இருந்த இடத்தையும் விட்டுட்டு போறது நன்றி கெட்ட செய்யும். செத்தவங்க யாருன்னு சொல்ல மறுக்கிறாங்களே, அது மட்டும் வஞ்சகம் இல்லையா? என்ன இருந்தாலும் நீ வீட்டை விட்டு போகாம இவங்களோட இருக்கிறதா வாழ்க்கை. உன்னை அடியோட வெறுக்கிற ஒரு தகப்பு விட்டு அந்நிய பெண்ணா இருக்கிறத விட உன்னை பெற்றவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கூட வாழதுதான் வாழ்க்கை. இந்த வீட்டுல இருக்கிற நாய்க்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க இருக்கலாமா? உன் பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதா உன் லட்சியம். தைரியமா புறப்படு, போகாதே, போகாதே. அம்மா, எங்க போறது, என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியலையே. இத்தனை வருஷங்களாக என்னை வளர்த்து ஆளாக்கினவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். என் உண்மையான தாய் தந்தையை நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு தேவை. தூங்கிக் கொண்டிருக்கும் தூசி படிந்த உண்மைகளை தட்டி எழுப்பி அதன் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வீட்டை விட்டு போகிறேன். ஒருவேளை உண்மை தெரிந்த பிறகு நான் திரும்பலாம், அதுவரை என்னை தேட வேண்டாம். உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம், நிச்சயமா எனக்கு இல்லை. என்னைக்காவது இப்படி செய்வான் எதிர்பார்த்தது என்னங்க? இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க, சீக்கிரம் அவளை தேடத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. எங்க போய் தேட சொல்றேன்? என்ன மிஸ்டர் செல்லர், நீங்க திறமையான சிஐடி ஆபீசரை நம்பி மகரமபால் கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். நீங்க இதுவரை எந்த வித துப்பம் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஊர்ல சேஃப் மணல்லாம் ஒருத்தர் இருக்கார், ஒருவேளை அவர் தான் இந்த மதனகோபாலா இருக்குமோ சந்தேகப்பட்டேன். கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருக்க. ஓ, அவரை சொல்றீங்களா? இந்த மதுரையில அவர் ஒரு பெரிய புள்ளி, தகுந்த ஆதாரம் இல்லாம அவசரப்பட்டு நீங்க எந்த வித முடிவுக்கு வந்துடாதீங்க. தங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் உடனே செய்ய முடியும் உங்க கடமை. ஓகே ஓகே சார். சோ மே கோ சார். எஸ், தேங்க்யூ சார். என்ன விட மாட்டேன்றாரு, தேடி பிடிச்சு ஃபாரின் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாரு. இப்ப கூட ஏதேதோ என் தலையில கட்டிட்டாரு. அது சரி, மோகம் இருக்கிறவங்களை வச்சுதானே இந்த பிசினஸ். என்ன சேட் கரெக்டா? நிம்பளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு கடவுளுடைய தயவு வேணும். நிம்பிள், அதை ஸ்மகள் பண்ணி கொண்டு வர முடியுமா? அவருக்கிட்ட போய் முடியுமான்னு கேக்குறீங்களே, கடவுளோட தயவு என்ன? கடவுளையே ஸ்மகள் பண்றவங்களாச்சே. நிம்பிள்க்கு கிண்டல் பண்றான், நம்மளுக்கு ஜோக்கு பண்ண வந்தான், இல்ல பிசினஸ் பண்ண வந்தான். அப்படி என்ன பிசினஸ்? அரே ஒண்ணு இல்லீங்க, ஒரு வைரத்தோடு கேட்டு. அதுக்கு என்னமா என்ன கொண்டாந்து கொடுத்துருவாரு? அப்புறம் என்ன சேட்டு கம்பெனி ஏட்டு? நிம்பிள்க்கு தோசி படா படா ரோதனை பண்றாங்க. வரமா வரா தோசியா? அடா தோசி. அப்புறம் சௌக்கியமா உட்காருங்க. நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? காஷ்மீர்ல இருக்கு, அடுத்த வாரம் திங்கக்கிழமை வர்றதா? இப்பதான் தந்தி வந்தது. பரவாயில்லையே, நான் வந்த நேரம் பார்த்து தந்தி வந்திருக்கு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு வந்தேன். ஹோட்டல் எங்க இடம் கிடைக்கல, அப்ப உங்க ஞாபகம் வந்தது, அப்படி பாத்துட்டு போலாமேனு வந்தேன். என்னது பாத்துட்டு போலாம்னா? நல்லா இருக்கேன், நீங்க இங்கதான் தங்கணும். இது உங்க வீடு, நீங்க கொடுத்த வாழ்க்கை போதும் போதும். மாடியில இருக்க கெஸ்ட் ரூம் அம்மாவுக்கு ரெடி பண்ணு. அதுக்கெல்லாம் ஒரு நொடியில ரெடி பண்ணிடுறேன். அம்மா உங்களை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. பொழுது முடிஞ்சு பொழுது போனா உங்க பேச்சுதான். ராத்திரில தூக்கத்துல கூட ஏதோ ஒரு பேரை சொல்லியில புலம்புவாங்க. ராணி, ராணி, ஸ்ரீராமலிங்கம் எழுதுற மாதிரி ராணி 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 ராணின்னு புலப்பிக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேடம், ஒரு ஷீட் கொடுக்கறீங்களா? அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? அதுவாங்க, மோதிரத்தை தேய்ச்சங்க, பூதம் வந்துச்சுங்க,
மதுரைக்கு போகணும்னு சொன்னேங்க, கொண்டு வந்து விட்டுடுச்சுங்க. எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்க, மறக்க வேண்டியதை ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. சொந்த வேலையை அந்த ஊருக்கு வந்தேன். ஆமா, நீங்க ட்ரிச்சுக்கு போறதா சொன்னீங்க? அது அது வந்துங்க, எனக்கு இந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்குங்க. என்னங்க வேலை? பழக்கம் இல்லாத ஆம்பளை கிட்ட அவன் வேலையையும், பழக்கமான ஆம்பளை கிட்ட அவன் ஜாதியும் கேக்குறது ரொம்ப தப்பு. ஐயோ, ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்களே. கடவாப்பல் வரைக்கும் கரெக்டா தெரியுதுங்க. பல்லுங்க பச்சரிசி சாதம் மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமா, என்ன பேஸ்ட்ங்க யூஸ் பண்றீங்க? மூலிகோ. அப்படி ஒரு பேஸ்ட் இருக்குங்களா? மூலிகையினால தயாரிக்கப்பட்டது, அதனால அதுக்கு பேரு மூலிகோ. ஓ, உங்க அப்பா நாட்டு வைத்திருங்களா? இல்லைங்க. அப்பாவே இல்லீங்களா? ஐயோ பாவம், எனக்கு அப்பா இருக்காருங்க. உங்க அப்பா என்னங்க வேலை பாக்குறாரு? என்ன வேலை பண்ணலாம்னு சதா யோசனை பண்ணிட்டு இருப்பாருங்க, அதுதான் வேலை. ஐயோ, சும்மா சிரிக்காதீங்க. உங்க சிரிப்ப பார்த்தா என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. என்னமோ மாதிரினா? வேணாங்க, விட்டுருங்க. நீங்க கிளறி நான் உளறி, அப்புறம் நீங்க சட்டையை பிடிக்க எதுக்குங்க பம்பு? விட்டுருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒரு முடவங்க, போதுங்களா? போதலிங்க. நீங்க கொம்பு தேனுங்க, இப்போ அது புரியுதுங்களா? இந்த பொம்பளைகளை இப்படி தாங்க, புரிஞ்சத புரியலேம்பாங்க, புரியாத புரிஞ்சதும்பாங்க. புரிஞ்சு புரியாம இருக்கு, படிச்சு சொல்லிடுங்களே. சொன்னா போலீஸ கூப்பிட மாட்டீங்களே? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டா உங்களை இல்லைங்க, மன்னிச்சிருங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைங்க. சப்தஸ்வரம் நகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே, சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே, நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் குருவானதோ, விழிஜாலத்தில் குருவானதோ. மூவகை தமிழ் பேசும் பூவிழி இரண்டன, மூவகை தமிழ் பேசும் பூவிழி இரண்டன், நால் வகை குணம் கொண்டு ஆடுமா சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே
மாலை பொழுது மாதுளம் தனியாகும் மாலை பொழுது மஞ்சளின் நிறம் காட்டும் மங்கை அழகு யாதும் கண்ணாகும் சொந்தம் எடுத்து கொண்டாடவா கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானது ஐஸ்கிரீம் மிஸ்டர் ஐஸ்கிரீம் ஹலோ ஐஸ்கிரீம் சார் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு உண்டு நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே எத்தனை நாளா இல்ல இது ரெண்டாவது மீட்டிங் ஐயா மீட்டிங்னாலே நமக்கு ஒத்து வராதுங்க ஆமா இவர் யாருங்க இவர் என் பார்க் ஃப்ரெண்ட் பார்க்க ஃப்ரெண்டா உங்களை ட்ரெயின்ல சந்திச்ச மாதிரி இவர் இந்த பார்க்ல தான் முதல்ல சந்திச்சேன் அடிக்கடி வருவாரு அரசியல் அடிப்பாரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அரசியல் பேசி எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் இவர் தாங்க மற்றவங்க எல்லாம் விரோதம் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க இப்படி கேட்டாங்க உடனே நான் சேட் முதல் நாள் வீட்டுல வேலை பாக்குறேன்னு சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா அதான் நம்ம கிட்ட நடக்காது அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க சேட் முதல் நாளா அவர் என்னவா இருக்காரு சேட்டா இருக்காரு நான் அதை கேட்கலைங்க அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேக்குறேன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லீங்க என்ன இல்லாமோ செய்யறாரு மனுஷன் நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன் அவ்வளவுதான் உங்க ஃப்ரெண்ட் நல்லதான் பேசுறாரு நீங்க பேசிட்டுங்க நான் வரேன் நீங்க சேத் மதன்லால் பேரை சொன்னதும் அந்த பொண்ணோட முகம் சேஞ்ச் ஆனதை கவனிச்சீங்களா நான் பொம்பளைங்க முகத்தெல்லாம் ஒத்து பார்க்கிற வழக்கம் இல்லைங்க ஆமா உங்க சேத் என்னென்னமோ பிசினஸ் பண்றதாக சொன்னீங்களே அவர் அப்படி என்னதான் பண்றாரு இப்படி கேட்டாக்க உடனே நான் தெரிஞ்சது பூரா சொல்லிடுவேன் பாக்குறீங்க அதான் நம்ம கிட்ட நடக்காது அதுக்கெல்லாம் வேற இடம் பாருங்க இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஆமா ரஞ்சிதா அதிகாரம் கொடி வெட்டிக்கிட்டு பறக்குத இவர் கேட்டவன நான் பதில் சொல்லிடணுமே பெரிய மனுஷன் இவரு நான் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டா பெரிய மனுஷன் சொல்லிக்க எனக்கு என்ன அருகது இருக்குது நான் கள்ளக்கடத்தல் செய்யறனா சாமி செல்ல திருடி விக்கிறனா ஒரு கள்ள சாராயமாவது காய்ச்சறனா ஒண்ணு இல்ல நான் எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும் நான் பேசுறியா நீ வேற என்னத்த கண்ட அது சரி இந்த சேட்டு கிட்ட எப்படி அவன் சிக்கினே நீ தலை எழுத்து வேற வேலை கிடைக்கல இங்க வந்து சேர்ந்தேன் அது போகட்டும் ஏயா இவ்வளவு பெரிய பங்களாவில நீ மட்டும் தனியா வரத வேற எந்த மடையும் எங்க இருப்பான் நான் ஒண்ணு சேட்டு ஒண்ணு ரெண்டு மடையும் அவ்வளவுதான் ஏயா சேட்டு ஒரு பொட்டில ஒரு தவளோண்டு உள்ளோண்டு ஒரு நாலு சென்ட் வச்சிருக்காரு அவ்வளவுதானே அவருத்த இப்படி கேட்டாக உடனே நான் கோச்சுக்கிட்டு சேட்டு கிட்ட எவ்வளவு சென்ட் இருக்குது எந்த ஒரு சென்ட் இருக்குது எங்க வச்சிருக்காரு எல்லா விவரமும் உங்க கையில உளறிடுவேன்னு பாக்குறேன்ல அந்த வேலைதான் நம்ம கிட்ட நடக்காது அது வேற ஆள பொல்லாத சென்ட்டு வாசனையே இருக்காது நினைக்கிறேன் சும்மா தண்ணியை ஊத்தி வச்சு ஊரே மாட்டேன் எந்த அறிவு கட்டவ சொன்ன அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல சென்ட் இல்ல விஷயம் தெரியலன்னா எங்கிட்ட கேடு கேட்டா சென்ட் சென்ட் அடிக்கி வச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன் ஒவ்வொரு சென்ட் பாட்டில எடுத்து பாக்கலாம் உடம்புல போட்டு வாசனை பாக்கலாம் நாலு சென்ட் பாட்டில் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அங்க போய் பத்து நாள் யூஸ் பண்ணலாம் வீடு சும்மா கமகமான வாசனை அடிக்கும் அதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்க கொடுத்தாதானே போட்டு பாக்கலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படி வா நம்ம வழி இதுதான் நம்ம கிட்ட மத்தவன் வழிக்கு என்னைக்கு நம்ப மாட்டேன் மத்தவங்க நம்ம வழிக்கு வரணும் இப்ப வா சென்ட் பாட்டில் எங்க அடிக்கி வச்சிருக்கிறாருன்னு காட்டுறேன் உனக்கு எத்தனை சென்ட் பாட்டில் வேணுமோ அத்தனை எடுத்துக்கவா உண்மையே பெரிய மனுஷன் இவ்வளவு நாளும் தைரியமா தலை வந்து வாச பக்கமா வந்துட்டு இருந்த என்ன இன்னைக்கு சொல்ல பக்கமா கூட்டிட்டு வர சொன்னியே ஏன் புரியலையா எப்படி புரியும்
ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு ஒரு புதுரா இருக்க, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அனாவசியமா போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க, புரியாத விஷயத்த கண்ணு காது மூக்கு வச்சு கதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கதை என்ன அதை சொல்லு. ராணி வந்திருக்கிறது ஞாபகம் இல்லையா? அவ இன்னும் போகலையா? ஆமா, ஏதோ ஒன்னு ரெண்டு நாளுன்னு மரியாதைக்கு தங்க சொல்லிட்டேன், அதான் சாக்குன்னு பரமண்டா பாத்துட்டேன். நானும் ஆரம்பத்திலே பாத்துட்டு இருக்கேன், எப்படியோ நம்ம இன்பத்துக்கு இறைச்சல் வந்துகிட்டே இருக்கு. உதயன் நான் இருக்கிற இடத்த பத்தி பயப்படுத்த, அதை எடுத்து வரவன்னா பயப்படுவான். நான் எதுக்கும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை தரிச்சு போச்சு? அடுத்தவன் கொண்டையில் இருக்கிற முல்லைய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் திருட்டுத்தனம் அனுபவிக்கிறது? பயம் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம். அவ்வளவுதான் இந்த முல்லை உங்க கொள்ளைக்கு வந்துச்சுன்னா சொல்ல விட்டுச்சு. ஆனா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல விவாரத்து பண்ணலாம் இருக்கேன். வெரி குட், ரொம்ப சௌகரியமா போச்சு. அந்த நல்ல நாளை நான் அவ்வளவோடு எதிர்பார்க்கிறேன். ஆனா எப்போ? இந்த நேரத்தில் அது முக்கியமா? வேற சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலை. இப்படி ஒரு பொண்ணு அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் தங்கறதுக்கு அது ஒரு நல்ல இடம் நினைச்சிருந்தேன். இனி உடனே அங்கிருந்து போயாகணும். அவசரப்படாதீங்க, நீங்க அங்க தங்கி இருந்தீங்கன்னா தான் சேட் மதன்லாலை பத்தி இன்னும் சில உண்மைகள் நான் தெரிஞ்சுக்க முடியும். மதன்லாலுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது அப்புறம் சொல்றேன். நீங்க அங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பிளீஸ். நீங்க ராணி இல்ல? ஆமா. இப்ப வந்தீங்க? வந்து ஒரு வாரமாச்சு. ஆமாங்க, ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருக்காங்க, இங்கதான் தங்கியிருக்காங்க. குட், வெரி குட். நீல நீ நல்லா இருக்கீ? ஐயோ எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஐயா வடகோடியில, அம்மா தென்கோடியில, இடையில நான் ஒருத்தி. அம்மாவுக்கு ஆறுதலும் தேறுதலும் சொல்லி சொல்லியே எனக்கு 5 வயசு அதிகமா போச்சு. பகல்ல நிம்மதி இல்ல, ராத்திரில நித்திரை இல்ல, 24 மணி நேரமா பள்ளியறதான். பூஜையறங்க, உங்க நினைப்புல பாவ ரெண்டு சுத்த அழிச்சு போயிருக்காள் தெரியல? நீ அழிச்சுதான் போயிருக்கீல, சரியா சாப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எங்க எங்க சாப்பிடுறது? பாலுங்க கந்ததடி, கிளியே படுக்கை நொந்ததடி அப்படின்னு சும்மாவா பாடினாரு பாரதியாரு. கத்திரிக்காய் கூட்ட பார்த்தா ஐயோ இது அவருக்கு பிடிக்குங்க, கருவேப்பிலை துவையில பார்த்தா ஐயையோ இது அவருக்கு ரொம்ப பெரிய மாச்சுன்னு சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டாங்களே. எத்தனை நாள் பத்தி, எத்தனை நாள் பத்தி ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம். என் பேர உனக்கு அவ்வளவு அன்பா? அதையும் கேக்குறீங்க? உங்களை பிரிஞ்ச வேதனை ஒரு பக்கம், பிறகதாபம் மறுபக்கம். இருக்காத பின்ன 20 வருஷமா அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டி அபிஷேகம் பண்ணி வளர்த்த அப்பா அம்மாவையே பொண்ணுங்க பிரிஞ்சிடுறாங்க. நேத்து வந்த புருஷனை 1 நிமிஷம் கூட பிரிய முடியாம தத்தளிச்சு தாளம் போடுதுங்களே, அதுக்கு பேர் என்னவா? கரெக்டா சொன்ன, அதனாலதான் பெண்ணுக்கு பெருமை. அதுலயும் உங்க மனைவியால பெண் குலத்துக்கே பெருமை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, இன்னும் ஒரு வார்த்தை பேச விடுறேன். ஆமா, நீங்க பேசுங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. நான் போய் பாத்ரூம்ல ஏசிய போட்டுட்டு பெட்ரூம்ல ஹீட்டர் போட்டுறேன். வர்றது பாத்ரூம்ல ஏசி போடுறதுக்கா? பாத்ரூம்ல யாராவது ஏசி போடுவாங்களா? ஏன் வளருங்க, அவங்க பேசிட்டு வாங்க. இப்ப எல்லாம் உன்னை தொட்டு எவ்வளவு நாளாச்சு? நீங்க எத்தனையோ பேரை தொடரவராச்சு. எனக்குன்னு உரியவளை தொடும் போது மட்டும்தான் நான் ஒரு சாதாரண மனுஷன், மத்த பெண்களை தொடரப்போ நான் ஒரு டாக்டர். மை டியர் டாக்டர், இந்த நோயாளிக்கு என்ன மருந்து கொடுக்க போறீங்க? உனக்கு என்ன நோய் புரியல? வாங்க சொல்றேன். வீட்டுல என்ன, எங்க வீட்டுல சொன்னமா? உனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஒண்ணு தெரியல. உன் பேர் என்ன? சந்திராவா? சந்திரா, உங்க பிள்ளைய ஜெயில போட்டாங்கன்றதுக்காக சேட்டு பணம் கொடுத்து கேஸ் நடத்தலமா? நல்லா இருக்குது நியாயம் மா சந்திரா? நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து பண்ற அக்கிரமத்துக்கு எல்லாம் ஊர்ல இருக்கிற அயோக்கியம் கிட்ட எல்லாம் பணம் வசூல் பண்றீங்க, அதுக்கு வேற ஆள பாருங்க. பெரிய போன ஹலோ கார்பரண்ட், வாங்க 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 உட்காரு. என்ன என்ன தேடி வீட்டுக்கு வந்துட்டீங்க? நம்ம சேட்டு கிட்ட ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும். உங்களை பிடிச்ச விஷயம் நடக்குன்னு வெளியே பேசிக்கிறாங்க. என்ன பத்தி அப்படியே பேசுறாங்க வெளியில?
இப்படி எல்லாம் எனக்கு ஐஸ் வச்சா நான் அதுல மயங்கி போய் இங்க நடக்கிற வியாபாரத்தை பத்தி எல்லாம் எல்லா விவரத்தையும் உளறிடுவேன் பாக்குறீங்க. அதுக்கு வேற ஆளை பாருங்க. அத சொல்லல சார், நம்ம சேர்த்துக்கிட்ட வெளிநாட்டு வைரங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன். இந்த மனையம் சொன்ன இந்த வைரம் மட்டும்தான் கிடைக்கலாமா? இங்க வேற என்ன வேணும்? வாட்ச் வேணுமா? ரேடியோ வேணுமா? டேப் ரெக்கார்டர் வேணுமா? கேமரா வேணுமா? மோட்டார் கார் வேணுமா? டெலிவிஷன் வேணுமா? என்ன வேணும் சொல்லுங்க. காலையில சொன்னீங்கன்னா சாயங்காலம் கொண்டு வந்து எடுத்துவோம் சார். எப்பேற்பட்ட இடம் அது? வைரம் மட்டும் கிடைக்கலாம். வியாபாரம் வளர்னா அது கொண்டு வந்து எங்கிட்ட தரும்? இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, வீட பார்த்தா ரொம்ப பழசா சின்னதா இருக்கு. இது பழைய வீடு, சின்ன வீடா? மூச்சுக்காரங்க சார், தெரியாம தானே சொல்றேன். தெரியாம சொல்லப்படாது சார், தெரியலன்னா கேட்கணும். என் கூட வாங்க, வீடு முழுக்க சுத்தி எல்லா இடத்தையும் பாக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுறேன். இதெல்லாம் புரியலன்னா விவரம் கேளுங்க, நான் வழக்கமா சொல்றேன். அதுக்கு அப்புறம் சொல்லுங்க, இது புது சா பழைய சா பெரிய சார் சிரித்தாங்க. இது ஒழுங்கு, இதான் நம்ம கையில நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மத்தவ வழிக்கு என்னைக்கு நான் வரமாட்டேன், நம்ம வழிக்கு தான் மத்தவ வந்தாரு. இப்ப என் வழிக்கு வரீங்க, வாங்க எல்லாம் கேட்டேன். இப்படி காரகாரமா தப்பு எத்தனை நாள் ஆச்சு டாக்டர்? வாழ்க்கையில கணவரும் மனைவி ரொம்ப நாள் தெரிஞ்சிருந்தா காரம் விகாரம் ஆயிடும், சாரம் அபச்சாரம் ஆயிடும். என்ன லீலா? என்ன செய்யறது? அயோத்தியிலேயே அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் இருக்காங்க, அங்கெல்லாம் நம்மளும் போயிட முடியுமா? எங்க இருந்தாலும் சரி, கணவன் இருக்கிற இடம் தான் மனைவிக்கு சொல்றோம். இல்ல லீலா? நிச்சயமா. எங்க உங்க கால உழுந்து உழுந்து என்ன பண்றது? ஐயா உத்தியோகம் பாக்குறது ஏர் முனையில இல்ல, போர் முனையில. யாராவது காயம்பட்டு கீழே விழுந்தா டாக்டர் கத்தி எடுத்துட்டு போவாரா இல்ல கட்டணம் எடுத்துட்டு போவாரா? என்னங்க என்ன கரெக்ட்? உங்களுக்கு அங்க கோட்டேஜ் குடுக்கறாங்க இல்லையா? வசதியான இடம், அழகா ஒரு குடும்பமே நடத்தலாம். அப்புறம் என்ன, நீலாவது உங்க கூட கூட்டிட்டு போய் அங்கேயே குடும்பம் நடத்த வேண்டியதானே? தாராளமா. ஆனா இங்க இருக்கிற வீடு, நிலம், எஸ்டேட் இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? அதானே, அம்மாவை ஐயா மேரேஜ் பண்ணிக்கிட்டதே அவரோட ஆசையெல்லாம் மேனேஜ் பண்ணத்தானே. இன்பவானத்தில சிறகடிச்சு பறக்க துடிக்கிற ஒரு இளம் மனைவிக்கு வீடு நிலமும் ஒரு பெருசா. என்னடிலா? ஆமாமா. பரவாயில்லையே ரஞ்சிதா, ஏற்கனவே என் வைஃப்க்கு ஒரு அட்வொகேட், இப்போ நீங்க ஒரு அட்வைசர். லீலாவே, நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன், கணவர் இல்லாம அவளால ஒரு நாள் கூட தனியா தூங்க முடியாது. ஐ மீன் உங்க மேல அவ்வளவு பிரியம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ நிச்சயமா கவனிக்கிறேன். என்னத்த கவனிப்பீங்க? நீங்க பாட்டுக்கு மருந்து பட்டி எடுத்துக்கிட்டு மலை மேல போயிடுவீங்க, அப்புறம் அம்மா எல்லாம் ஒண்டிய கடந்து கஷ்டப்படணும். டோன்ட் வரி, இந்த தடவை என் வைஃப் இல்லாம காஷ்மீருக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன். ஏன் லீலா, சந்தோஷம் தானே? இல்ல, எனக்கு சந்தோஷம் இல்ல, சந்தேகம். எனக்கு அம்மா சேர்த்துக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வீக காதல் ராணி எப்படியோ தெரிஞ்சு போச்சு. உயிரே போனாலும் உன்னை விட்டும் போமாட்டேன், இந்த ஊரை விட்டும் போமாட்டேன். அப்படி சொல்லி பாவம் சேர்த்து ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி உங்களுக்காகவே ஊரை விட்டு ஊரு வந்து வாடகை வீட்டுல தங்கிக்கிட்டு எடுப்பு சாப்பாட்டை சாப்பிட்டு வைத்தியம் கெடுத்துட்டு எவ்வளவு தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு துரோகம் நினைக்கிறது மகாபாவம். ராணிய முதல்ல வீட்டை விட்டு வரட்டா, இல்லைன்னா ஆபத்து. தங்கறதையும் தங்கிக்கிட்டு திங்கிறதையும் தின்னுக்கிட்டு பட்டியல ஆக்கிறா. இருக்கட்டும், கிளப்பிடுவோம். சாப்பாடுல இந்த உமர்கையம் படம் ஏது வாங்கினியா? அது வந்துங்க, நம்ம ராணியே ராணி அது கொண்டாந்து கொடுத்தது. ஓஹோ, கணவன் பிரிஞ்சிருக்கிற மனைவிக்கு காதல் ஏக்கத்தை உண்டாக்குறதுக்காகவா? குட் செலக்ஷன் கன்றாவி. அவங்க உங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தானே எதையும் பொறுக்கி எடுப்பாங்க. புரியலையே. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லாம இருக்க முடியல. புருஷன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதே, அதனால்தான் இந்த கசப்பான உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. என்னது? அந்த ராணி நல்ல பொண்ணு இல்லைங்க. அப்படின்னா? நடத்த கிட்டாளாம். அவங்க அப்பா பல தடவை கண்டிச்சோம் திருந்தல, கடைசியில வீட்டு விட்டே வரத்திட்டாரா? நம்பவே முடியலையே. இந்த உலகத்தை யாருங்க நம்புறது? ஏதோ கல்யாணத்துக்கு உதவி செஞ்ச பொண்ணு அச்சேன்னு
முயற்சி பண்ற Am I right? Absolutely right. இப்ப அவள எப்படி கலப்புறதுதான் தெரியல. இதுல என்ன தயக்கம்? அம்மா தாயே, இது நல்ல குடும்பம். இங்க உன் வேலையை காட்டாதே புறப்படன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி நானே சொல்லிடுறேன். வேண்டாங்க, அவகிட்ட நீங்கயும் பேசணும். நம்மள பிரிக்கிறதுக்காக என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொன்னாலும் சொல்லுவா. அவ என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அவ உங்களை பாக்குற பார்வையே சரியில்லை. உங்களுக்கு புரியல? நான் ஒரு டாக்டர். உடம்புல இருக்கிற வியாதிகளை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உள்ளத்தில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆமா பாவம், நீங்க ஒரு பச்சை குழந்தை. இப்படியே சொல்லி பாலை குடிச்சா நேமத்திடலாம் நினைக்கிறியா? என்ன லெட்டர் எழுதுறீங்க போல இருக்கு? ஆமா, ஊருக்கு பறக்க வர்றதா எழுதுறீங்க நினைக்கிறேன். இல்ல, இது பர்சனல் லெட்டர், லவ் லெட்டரா? சும்மா அவங்க அம்மாவுக்கு எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாச்சு, ஊருக்கு போகணுமே. நாளைக்கு ஒரு நாள் தானே நல்ல நாள் இருக்கு. நாளை அன்னைக்கு வடக்கே சூலமாச்சு, மக்கா நாள் தேய்விரையாச்சு, அதுக்கு அடுத்த நாள் அஷ்டமி நவமியாச்சு. நாளெல்லாம் பாக்குறது இல்ல, எனக்கு அந்த மூட நம்பிக்கையும் கிடையாது. அப்படின்னா சொல்லக்கூடாது. நாள் செய்யறது நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பெரியவங்க சொன்னபடிதான் வாழறோமா? உதாரணமா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிருக்காங்க. அப்படித்தான் நடக்குதா? பின்ன கணவனை விட்டுட்டு கள்ள காதலனையா கண்கண்ட தெய்வம்னு சொல்றோம்? அது என்ன அப்படி பேசுறீங்க? ஐயா கஞ்சிதா, உன்ன எனக்கு நல்லா தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா ஆமா, உன் வேலையை நீ கரெக்டா பாத்துட்டு தான் இருக்க. கீழா உங்ககிட்ட கொஞ்சம் சரியா பேச. அத சொல்லிட்டு போங்களே. என்னம்மா? உன் சொந்த விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்க கூடாது. சொல்லுங்க, உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாரு? உன் கணவர் உண்மையில எவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காரு, அதையெல்லாம் நீ மறக்கலாமா? நான் மறந்த நீ யார் சொன்னது? துரோகமும் சூழ்ச்சியும் அரசியல பலன் கொடுக்கலாம், அது குடும்பத்துக்கு கூடாது. நான் யாருக்கு துரோகம் பண்றேன், என்ன சூழ்ச்சி பண்றேன்? உன்னுடைய இந்த நடவடிக்கை தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன். ஒரு நல்ல குடும்பம் நாடக மேடையா மாறிடுச்சு, நீ அதுல நடிச்சிட்டு இருக்க. நீ எக்க எடுக்கட்டாலும் பரவாயில்லன்னு போறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. ஏன் தெரியுமா? தெரியுமே, உங்க பணத்தால தானே என் கல்யாணமே நடந்தது. அப்படி நீ நினைக்கல, நான் நினைக்கல. உன்னை என் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்றேன். நோயும் பாயுமா விழுந்ததுக்கு அப்புறம் மார்ல சாத்திக்கிட்டு உனக்கு மருந்து கொடுக்க போறது கொண்டவனை தவிர கண்டவை இல்லை. ஆமா, எனக்கு எதுக்கு இந்த உபதேசம் எல்லாம்? விளக்கமா சொல்ல வெக்கமா இருக்கு. சுருக்கமா சொல்றேன், அந்த ஆள் இங்க வர்றத இனிமே அனுமதிக்காது. அவர் எங்க குடும்ப நண்பர், அவரை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? குடும்ப நண்பர் இந்த லேபிள ஒட்டிக்கிட்டு குடிய கெடுக்கிறவங்க எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காங்க? அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ராணியம்மா, ஒரு சமயம் உங்ககிட்ட வேலை பார்த்தன்றதுக்காக இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டேன். இனிமே நீங்க இந்த வீட்டுல இருக்கிறத நான் விரும்பல. என் கல்யாணத்துக்கு நீங்க செலவு செஞ்ச பணம் ஒரே செக்கா திருப்பி கொடுக்கப்படும். இதற்காகத்தான் நான் என்ன வெளியில அனுப்புனீங்க? இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன வச்சுக்கிட்ட பேசிட்டு இருக்கலாமே. ரத்னம், ரத்னம் இல்லீங்களா? அரே உன் முட்டாள ரத்னம், ஊர்மே போறான் நிபுணத்தை காவானா? என்னமே பாத்துக்கிட்டே நிக்குது, நிபுணத்தை என்ன வேணும்? கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல நமக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க. அரே படா சோக்கி, உன் அட்ரஸ் மாறி வந்துட்டான். நம்ம முதல்ல பாம்பே மேக இதர் பிசினஸ் காயா இப்ப நீங்க இருக்கிற மேலும்
என்ன உங்க மனைவின்னு சொல்றது உங்களுக்கு கேவலமா தான் இருக்கும். இருந்தால் இந்த வீட்டுல எனக்கு ஒரு வேலைக்காரங்கிற இடத்தையாவது கொடுங்க. உங்க முகத்தை பாத்துக்கிட்டே என்ன காலம் சொல்லிடுறேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா என்னென்ன பார்த்து அதுக்காக இருக்கும். உங்களுக்கு அது இல்ல, நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் வரேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கணவரை பார்க்க மாட்டேன் ஏன் கேட்டு இருந்தேன். மதுரைக்கு பக்கத்துலதான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இங்க தெரிஞ்சவங்க வீட்டுல தங்கியிருந்தேன். அப்பப்பா அங்க நடக்கிற அக்கிரமத்தை தாங்க முடியல, அதனால வெளியில வந்துட்டேன். அப்படி அங்க என்னங்க நடக்குது? அத நான் அப்புறமா சொல்றேன். இப்ப எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். நீங்க விரும்பினா இங்க என்னோடய தங்கிக்கலாம், உங்க இஷ்டம். வாங்க போலாம். என்னமாச்சு? ஒண்ணு இல்லம்மா, மயக்கமா இருக்கு. நீங்க எங்க போன? உங்க வீடு எங்க இருக்கு? வைக பாலத்துக்கு பக்கத்துல இருக்கு, குடிச்சலதம்மா இருக்கிறேன். வாங்க என் கார்ல போலாம். மெதுவா அம்மா. ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்காம போக கூடாது. இவர் யாருமா? என் கணவர். உங்க கணவர்? இந்த மஞ்ச கைதுக்கு சொந்தக்காரர் தான். இப்ப எங்க இருக்காரு? இதே ஊர்லதான் இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ரொம்ப வசதியா இருக்காரு. பின்ன நீங்க ஏன் இப்படி சொல்ற? யாருகிட்டயாவது சொன்னாதான் என் மனசுல இருக்கிற பாரமும் கொஞ்சம் குறை. ஒரே ஒரு சகோதரி தான் இருந்தா, மெட்ராஸ் ராஜரத்னங்கிற பணக்காரர் வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஐயா ஐஸ் கேட்டீங்களே. Ha ha ha!
கோயிலுக்கு போயிருந்த போது நீங்க நடத்தின வெறியாட்டத்துடைய விளைவுதான் இந்த குழந்தை. அவளுக்கு நீங்க செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா இந்த குழந்தையை நான் ஏத்துக்கல. தங்கத்துடைய சாபம் நம்ம குடும்பத்தையே சாபலாக்கிடும். அப்படி ஏதாவது இருந்தா குழந்தைய குடும்ப அனாதாசிரமத்துல சேர்த்து நிறைய பணத்தை கொடுத்துருவோம். இது உன் வயிற்றுல பிறந்த குழந்தை இல்லையே. ஆனா உங்க ரத்தங்க அதை மறந்துடாதீங்க. அன்னைக்கு நடந்த சம்பவத்தினுடைய விளைவுகளுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி தங்கத்தை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். அப்படி நான் சொல்ல அவ அப்பாவுடைய துப்பாக்கி அடிச்சிருக்கும். என்ன சொல்ற? இந்த பாருங்க, எனக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பண்ணா, தங்கத்துக்கு பிறந்த இந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன். நம்ம குடும்பத்துக்கு இனிமே இந்த குழந்தையும் ஒரு ராணி. ஆமா, இது பேரு ராணிதான். ஏன் மாடுற? என் கதையை கேட்டதும் இல்ல, உங்க கதையை கேட்டதும் என்ன அறியாம அழுது வந்துருச்சு. அப்புறம் என்னமா நடந்தது? குழந்தைய ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டு பக்கமே நான் போகல. வயிற்று வந்த பொண்ணு தனியா இருக்க கூடாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவர் எனக்கு கட்டி வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டபடி தெரியவர் கள்ளக்கடத்தில் திருட்டு குடி எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது அவரை நான் கட்டிக்கிட்டதுக்கு காரணம் எப்படியாவது அவரை திருச்சிடலாங்கிற நம்பிக்கைதான். அவர் திருந்தவே இல்லை. பழக்கம் போல ஒரு திருட்டு கேஸ்ல போலீஸ் அவரை பிடிச்சிருச்சு. ஆனா அந்த போலீஸ் கிட்ட இருந்து அவர் எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டார். கெட்டு ஓடி போன மனைவி திரும்பி வந்தா எந்த கணவரை ஏத்துக்க மாட்டான். ஆனா கெட்ட அழிஞ்ச கணவன் எப்ப திரும்பி வந்தாலும் எந்த மனைவியும் ஏத்துக்குவா இல்லையாமா? அது மாதிரிதான் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் சொந்தக்கார பையன் ஒருத்தரை பார்க்க போன இடத்துல எதிர்பாராத விதமா அவரை சந்திச்சேன். உங்களை பார்த்ததும் அவர் என்ன சொன்னாரு? நீ யாருன்னு கேட்டாரு. அட பாவி. பாவி அவர் இல்லம்மா, நான் தான். உங்களுக்கு குழந்திருக்குன்னு சொன்னீங்களே. ஆனா பொண்ணா? பொண்ணுதான். அவ்வளவு உங்க அப்பா மாதிரியே தான். என் பேச்சு கேட்கறதே இல்லை. யாரோ ஒரு காளி பைய கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறான். டிங்கு தக்கு குடிங்கு தக்கு திருக்கு தக்கு குடிங்கு தக்கு
பின்னாலேயே நிழல் மாதிரி தொடர்ந்து வருவேன். நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து
ஒரு வழி பண்ணிடு. சரி, மறக்காம செடிக்கெல்லாம் வெந்நீர் ஊத்துறோம். சரி வா, போய் சேட்டு பார்க்கலாம். புனிஷரே, அரே பாப்பே, அரே நம்மளுக்கு ஏட்டன் அங்கே வந்தா அவங்க ஒண்ணு கொடுக்காதே. அச்சா அச்சா, நீ இங்கே இரு, நான் அந்த சேட்டை தயார் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்ப வா, நல்ல ஒழுங்கு அட்ஜஸ்ட் பண்ணும். ரத்தன், நம்ம சொன்ன இடத்துக்கு நீ போனா? நான் போறேன். அங்க நீ பாட்டு கண்ட இடத்துக்கு போக சொல்லுவேன். நான் போக நினைச்சிட்டு இருக்கியா? அங்க போயிருந்தா பொண்டாடி புள்ள போகல, இனிமே நான் முழிக்க முடியுமா? நான் அந்த மாதிரி இடத்துல போக மாட்டேன். அரே ரத்தன், அங்கே போகக்கூடாதுன்னு நிம்பகிட்ட யார் சொல்லி வச்சு? இன்னும் சொல்லி நான் ஏன் கேக்குறேன்? நான் அடிக்கடி தனக்கு தானே பேசிக்குவேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகல, அவ்வளவுதான். என்ன தெரியும் நம்ம வேலை? பூரா தெரியும் நம்ம வேலைனா. எங்கேயோ கொண்டு போறான். சரி ஊப்பர், நான் போய் பொண்டாட்டி பாக்கணும். ரயில் சார்ஜ் பணம் குடியா? என்னமோ தெரியல, வர வர எனக்கு ஞாபகம் வந்து ஜாஸ்தியா போச்சு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்கிட்டே இருக்கேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாருங்களேன் ஐயா. சேட்டு ஒரு நாள் அந்த ஃபேன்ஸ் லைட்ட கொண்டாந்து அங்க ஃபிட் பண்ணி, அப்ப அந்த முண்டை ஏதோ ஞாபகம் மறதியில தொப்பி அங்க வச்சு போயிருக்குது. அதை இந்த முண்டை ஏதோ ஞாபகத்துல பீரோல எடுத்து வச்சிருக்கு. தப்பு என் மேலதான். அம்மா விட்டுடுங்க, என்ன வேணா சுத்தடுங்க. அப்படியா லீலா?
அப்பா ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டீங்களே, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அப்பா ஒரு மேஜர் ஜெனரல், நான் படிச்சதெல்லாம் மிலிட்டரி ஸ்கூல்ல, ரொம்ப டிசிப்ளினா வளர்ந்தேன் வாழ்ந்தேன். அதனாலதான் ஒரு சின்ன தவற கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டா இந்த உலகமே எதிர்த்தாலும் பயப்பட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு நான் சொல்றதா, எனக்கு நீ சொல்றதா, சரியான சமயத்தை நீ மட்டும் வரலன்னா எங்கேயோ வெடி துப்பாக்கி கொண்டு இந்நேரம் இங்க வெடிச்சிருக்கும். Really, I'm very sorry. நடக்க கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு. நாளைக்கு நம்ம கல்யாண நாள்ல இது பண்ணிடுறேன். யாரும் வேண்டாம், நம்ம வெட்டிங் டே வச்சு நாம மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும். ஊரானுங்களை கூப்பிட்டா ஓசியில தின்னுட்டு ஒண்ணு கிடக்கவும் வளரிக்கிட்டு இருப்பானுங்க. ஆமா, இருக்கு இடம் கொடுத்தா படுக்க பஞ்சம தேய்க்கிற பண்ணாட பிரச்சனை. கட் பண்ணு. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விருந்தாளியை கூப்பிட்டுருக்கேன், அவர் வரட்டும். யாருமே வேண்டான்னு சொன்னீங்க? அப்கோர்ஸ் சொன்னேன். அப்புறம் யோசிச்சேன், விருந்தாளி இல்லாத விருந்தும் கூட்டம் இல்லாத விழாவும் சிறப்பா இருக்காது இல்லையா? அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்ட். அது யார் அப்படி? இட்ஸ் எ சர்ப்ரைசிங் சஸ்பென்ஸ். ஹலோ டாக்டர். ஹலோ மதன், வெல்கம் வெல்கம். விஷ் யூ எ ஹேப்பி வெட்டிங் அனிவர்சரி. தேங்க் யூ வெரி மச். ப்ளீஸ். என்ன லீலா சாக்கா? எஸ், இட்ஸ் எ பிளசன்ட் ஷாக். ஐ நோ, அதுக்காக தான் மதனை கூப்பிட்டேன். மதன் ஆரம்பிக்கலாமா? அமித், முதல்ல கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுவோமே. உங்களுக்காகவே காஷ்மீர்ல இருந்து ஸ்பெஷலா டாக்டர் வரவழைச்சு நம்மளே புரிஞ்சாங்கோ. என்ன இன்னைக்கு சூட்ல வந்திருக்கீங்க? நம்ம பார்ட்டிக்கு போனா மட்டும் சூட்ல போறாங்க. அதே மாதிரி பேச்சு மாத்துக்கலாமே. நம்ம ட்ரை பண்ணா பட்டு வர்றான் இல்ல? சரியா, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியா. பிளீஸ். யாருமே உங்க நன்மையை நாடுறவன். எதுக்காக கிளாஸ் பறிச்ச? நான் கிளாஸ் பறிக்கலன்னா ஏமா உங்க உயிரிய பறிச்சிருப்பான். What do you mean? I mean, இதுல விஷம் கலந்திருக்கு. விஷமா? இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரே நிமிஷத்துல உயிரே குடிக்கக்கூடிய விஷயம். ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? மை டியர் டாக்டர், நீங்க உயிருக்கு உயிரா நேசிக்கிற உங்க உண்மை மனைவி இந்த உத்தம வீட்டுக்கு வந்தா. இதுதான் எப்படி போகும்? ரஞ்சிதம் அப்படி இப்படி சொல்லி அவன் நம்பிச்சா நம்பிட்டாங்க. நம்பன மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் தெரியும். ஏற்கனவே அந்த ராணி அவர் மனசுல பெரிய அவனை உண்டாக்கிட்டு போயிட்டான். ஆம்பளைங்க மனசுல சந்தேகின்ற ஒரு சின்ன விதையை ஊழிட்டான். அது வளர்ந்து பெரிய விஷயமா இருக்கு. இப்ப என்ன செய்யணும் சொல்றேன்? முளையிலே கிள்ளி எறியணுமா இல்ல விரித்த மறந்து வெட்டி சாய்க்கணுமா? அவ்வளவு தூரம் காத்திருந்தா ரொம்ப டேஞ்சரா போயிடும். ஆமா, திருட்டு கண்ணும் திருட்டு காதலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரியாம போகாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தடவை இன்னைக்கு விட்டுட்டு போக மாட்டேன். காஷ்மீர் கூட்டிட்டு தான் போவாரு. புருஷன் தொல்லையே இல்லாம பண்ணிடுறேன். நம்பருக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையே. அரே சைத்தான்கி பச்சே, தும் ஷூட் போட்டா. இப்போது நீ யார் எனக்கு தெரியணும்? நான் சேட்டு விட்டு வேலைக்காரன். அரே நம்பருக்கு வேலைக்கார ஊர் மேல போயிட்டான். நீங்கள் போய் சொல்றான் நம்பருக்கு நீ சும்மா போறான் இல்ல உள்ளுக்க. நீ சொல்ல வேண்டியது சொல்லி முடி. தேங்க்யூ டாக்டர், உங்களை சாகடிக்கிற இந்த திட்டத்தை தடுக்கிறதுக்காக இவங்க பின்னாலேயே வந்து கண்காணிச்சு. உன் குரலை நான் இப்போ கேட்ட மாதிரி இருக்கு. ஆமாங்க, எனக்கு கூட பழக்கமான குரல், அடிக்கடி கேட்ட குரல். ராணி? ஆமா, நான் ராணியே தான்.
உள்ளு உங்க பத்தினியோட பகல் வேஷத்தை கலைக்கிறதுக்காக நான் போட்ட மாறு வேஷம் இல்ல என்ன பை வாங்கறதுக்காக நம்ம வீட்டை நுழைஞ்சி இவதான் வேஷத்தை கலந்திருக்கா அதுவும் எனக்காக கலக்கப்பட்டது அரே நிம்மளே கொண்டுட்டும் டாக்டர் சார கண்ணாதம் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம் இந்த பொண்ணு கரெக்ட் நீங்க ரெண்டு பேரும் ராணி பத்தி சொன்னதெல்லாம் உண்மை மனைவி மேல இருக்க மயக்கத்துல உண்மை என்னன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல குடும்பத்தை கெடுக்கிற அந்த கொடியவனின் நடிப்பு உங்க கண்ணுக்கு தெரியல டாக்டர் இந்த ரெண்டு துரோகிகளால உங்க உயிருக்கு எப்பவுமே ஆபத்து இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்க மனைவி உங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டான் அவளை நம்பாதீங்க டாக்டர் அவ கழுத்துல நீங்க கட்டி இருக்கிற தாலிக்கே அவ ஒரு கலங்கா பெண்குலத்துக்கு கேவலத்தை உண்டாக்க வந்த பிசா இவ்வளவு விடாதீங்க என் கணவருக்கு விஷம் கொடுத்து கொள்ள வந்த இந்த காரிக போலீஸ்ல ஒப்படைக்கணும் விடாதீங்க இன்னும் ஏமாத்தலாம் நினைக்கிறியா உன் கள்ளக்காதலோட குள்ளாக பீரோல பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு ரஞ்சித்தம் வளர்ந்தது என் சந்தேகத்தை அதிகமாக்குச்சு அதை உறுதிப்படுத்திக்கத்தான் உனக்கு தெரியாமலே இவனுக்கு போன் பண்ணி டின்னருக்கு வர சொன்னேன் விஷம் கலந்த இவன் கைக்கு விலங்கு துரோகம் செஞ்ச உன் நெஞ்சுக்கு துப்பாக்கி கொண்டும் அவசரப்படாதீங்க ராணி நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி உன் வேலை முடிஞ்சது என் வேலை ஆரம்பமாக போகுது இவங்களை நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன் நீ போலாம் பிளீஸ் பிளீஸ் Don't move. டாக்டர் நீ பிரேத தரத்து பரிசோதனை பண்றவன் நான் உயிரோடு இருக்கிறவங்களையே கொன்னு குவிக்கிறவன் உனக்கு கெமிக்கல் பிரெயின் எனக்கு கிரிமினல் பிரெயின் நீ என்னை விருந்துக்கு கூப்பிட்ட போதே எனக்கு தெரியும் அதனால தான் இந்த முன்னேற்பா உன்னை இங்கே வச்சு சுட்டா எனக்கு ஆபத்து அதனால உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு முடிக்க வேண்டிய நேரத்துல முடிக்கிறேன் கொண்டு போ பயமா இருக்கு நோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல வெட்டிங் கேக் காத்துக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது இவ என் பொண்ணு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டு எனக்கு என்ன எப்படியோ போங்க நீ எங்களை பாதிக்கிறது போதும் இதுக்கு தான் என்ன வர சொன்னியா வாங்க குமார் இனிமே இவளை நீங்க பார்க்கவே முடியாது ஏன்னா அவ இங்க வரமாட்டான் என்ன தெரியல நான் இன்னைக்கு உங்களை பார்ப்பேன் அழைச்சிட்டு வந்தேன் என்ன வேஷம் அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இப்ப போச்சு அதான் உங்க பொண்ணா அவதான் என் வயசுல பொறுத்த பாவி அப்படி சொல்லாதீங்கம்மா விதிவசமா விலகி போன சொந்த பந்தம் எல்லாம் ஒன்னா சேர்ற நேரம் நெருங்கிட்டு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க
முள்ளூர் காப்பாச்சா ஆம்பளைன்னு சொல்லி பொம்பளையே கொண்டு வந்து விட்டா. ஏமாந்தது நீ மட்டும் இல்லையா, நானும் தான் ஏமாந்தேன். ஊருக்கு போய் பார்த்தேன்னா அங்கே என் பொண்டாட்டி குண்டுகள் அட்ட குந்திக்கிட்டு இருக்கா. உண்மையான ராஜா பயில அங்கதான் இருக்கான். இந்த பொம்பளை இப்படி ஏமாத்திட்டாளே, எங்க சொல்லு. நான் நேரம் கழிச்சு போட்டுறேன். தும் அச்சா கழிச்சா அவன் தச்சுட்டு போயிட்டான். விவகாரம் முடிச்ச பொம்பளை இருக்காள், அவனையே கண்டுபிடிச்சு நம்ம தாடுறான் உள்ளே. உள்ள தாழ்றான். முதல்ல நாமே ஒரு பொம்பளைய கூப்பிட்டு பதவியை கொடுக்க வேண்டியது, அப்புறம் நாமே அவளை உள்ள தாழ்றேன் வேண்டியது. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட எல்லாம் எடுத்து எடுப்புலயே ஜாக்கிரதையா இருக்கு. அரே நிம்ப தாலே பா கொண்டு வந்து விட்டா அல்ல நான் உள்ள சேரி போக முடியுமா? அரே ஜேக்கோ, நிம்பள் நம்ம வேலைக்காரன் இல்ல, நம்மளுக்கு தோஸ்ட். அச்சா நீங்கள் பொண்டாட்டுக்கு இனிமே சீக்கு வர்றான் இல்லே, நீங்கள் ஊருக்கு போறான் இல்லே. துமிதர் தேக்கோ மை பாகர் ஜாக்கர் ஃபிர் ஆவுங்க. அச்சா என்ன பாக்கி இது காச்சா மீச்சா கேட்டா பாச்சானு. காலையில இருந்து ரேடியோ போட்டா மாதிரி ஒரு சத்தம் பைத்தியம் பிடிக்க போகுது. வாமா என்ன சேட்டை பார்க்க வந்தியா? வாமா உன் சேட்டை வழியிலே பார்த்துட்டையா? நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். ஐயா நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்டு எங்க லீலா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு தடை பண்ணீங்களா? என்ன இது, எல்லாரும் என்கிட்ட வந்து விஷம் வேஷம் மோசம் சதினு அரசியல் பேசுறீங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா? நான் என்ன விஷம் வேஷம் சதி மோசம் எல்லாம் அரசியல் நான் சொல்றேன். ஆமா அரசியல் தான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இதெல்லாம் எங்க சந்து போதுல மேடை போட்டு மீட்டிங்ல வச்சு எங்கிட்ட வச்சுக்காத. ஆமா இனிமே நான் மீட்டிங் போட்டு என்ன கண்ட வக்கீலு டாக்டர் எல்லாமே மீட்டிங் கோஷம் ஆரம்பிச்சாங்க. நான் மீட்டிங் போட்டா யாரு கவனிக்க போறாங்க? இந்த பேச்சல மாத்தாதீங்க. எங்க எஜமானி அம்மாவுக்கு விஷம் வச்சு சதி பண்ணதுக்கு ஒழுங்கா நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லல. உன்னை அப்படியே இந்த கைய காமிச்ச நான் பயந்துருவேன். கைய காமிச்சு ஏமாத்துற வேலை நம்ம கிட்ட வேண்டாம், அதுக்கு வேற ஆள பாரு. என்ன உன்னையும் எஜமானியும் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாத. என்னையா தெரியும் உனக்கு? இப்படி கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாம் உளறிடுவேன்னு பாக்குறல்ல, அதுக்கு வேற ஆள பாரு. உங்க எஜமானிக்கு எங்க சேட்டுக்கு கள்ள காதல் இருக்குது, அதுக்கு நீ ஒரு பாலம் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நான் உளறிடுவேன்னு பாக்குறியா? அந்த வேலை எல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. அசடியா நீ, அதனாலதான் சேட்டு ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காரு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஆமா உனக்கு எப்படியா தெரியும் பாரு. ஊர்ல நடக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் ஆண்டவன் தான் விளம்பர ஏஜென்ட். அங்கங்க பேனர் போஸ்டர் அச்சடிச்சு ஒட்டிடுவான், ஜாக்கிரதையா இருந்துங்க. என்ன கேவலமான பழப்பு உங்களையா நீ, வெக்கம் மானம் கிடையாது. தொழில் செய்யறத விட ஒரு ரோஷம் வேணாம். பாருங்க அந்த வீடு தான். சோசியம் பாக்குறீங்களா? சோசியம் ஆரூடம் சொல்லுறாது. ஆரூடம் ஆரூடம் பாக்குறீங்களா? எங்க நல்ல சகுனமா இருக்கு, ஜோசியம் பாக்கலாமா? கீதா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நான் எங்க புறப்பட்டாலும் அது நல்ல சகுனம் தான். அப்படி சொல்லாத குமாரப்பா, உனக்கு ஆகாத வேலையப்பா குமாரப்பா. இப்படி நீ போகலாமா கீதா பொண்ணு? இது எலிபுன ஸ்நேகமடி கீதா பொண்ணு. அடடே எங்க பேர் எல்லாம் கூட நீ சொல்றீங்க? நானா சொல்றேன்? வேலப்பன் தானா சொல்றான். சொல்லு சொல்லு. கண்ணி ஒருத்தியே கண்ணாளம்னு சொல்லி கடத்துக்கிட்டு போறானே தென்னிமலை முருகா, இவோ தென்மத்துக்கும் தர மாட்டான். ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாழ்ந்த பக்கம் ஜோசியம்மா ஜோசியம் மண்ணாங்கட்டி. ஆமாங்க, ஏதாவது நல்லதா சொல்லுவான்னு பார்த்தா சன்னா பின்னான்னு வளர்றா. ஆமா இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? வெளிவேஷமெல்லாம் கலைவதே போ சொல்லு மயிலே.
படைச்சு புட்டானா போதையிலே ஆண்டவன் நான் படைச்சு புட்டானா இல்ல ஒரு படையா இருந்தது தான் உடைச்சு புட்டானா சாமி சத்தியம் சொல்றது தத்துவம் பூமி உருண்டதாம் புத்தி எல்லாம் போனதான் பூமி உருண்டதாம் புத்தி எல்லாம் போனதான் நான் சொன்னபடியே கொண்டு வந்துட்டேன். வெரி குட் காதர். கோஹினூர் வைரத்துக்கு கூட விலை மதிப்பு உண்டு, ஆனா இந்த கோமையடக சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ ஓகே. குமார், என்ன இதெல்லாம்? வாரண்ட் நீ போக வேண்டிதான். ரோஹி, இதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ஏமாத்தீங்க கூட்டிட்டு வந்த? கல்யாணத்தை விட எனக்கு காசுதான் பெருசு. நான்சென்ஸ். அம்மா, நீங்களாவது என்னை காப்பாத்துங்கம்மா. இல்ல மதன், நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணை விட்டுருங்க. ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நீ இவளுக்கு பறிஞ்சு பேசுற,
உனக்கு யார் பேசுவாங்க? என்ன சொல்றீங்க? ஆமா, இவங்களுக்கு விருந்து கொடுத்த அன்னைக்கு உன்னையும் ஒதுக்கிட்ட ஒப்பந்தமானது அன்னைக்கு, ஒப்படைக்க போறது இன்னைக்கு. உன் வேஷத்தை நம்பி நான் மோசம் போயிட்டேன். ஜாக்கிரதை. வெரி குட். என்ன மதன்லால்? ஓ, ஐ அம் சாரி மிஸ்டர் மதன கோபாலன். உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். பெத்த தகப்பனே தம் பொண்ண மத்தவங்களுக்கு விற்கிற அக்கிரமத்தை இப்பதான் நான் பாக்குறேன். என்ன கதை அழகிரியா? கதை இல்லடா, மடையா. இந்த கீதா இவருடைய பொண்ணு. ராணி, சந்தர்ப்பம் பார்த்து விஷயம் முடுக்கறதுலயும் திசையை திருப்பறதுலயும் நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன் அதிர்ஷ்டம் நீ இந்நேரத்தில் இங்க வந்தது? ரஹீம், நல்லா பாத்துக்கோ. கோபுர துச்சியில் இருக்கிற கோடீஸ்வர பொறாயிரும். என்ன சொல்ற? வெரி நைஸ். சோ யூ லைக் ஹர்? எஸ். இந்த மூணு பேரையும் பேக் பண்ணு. மதன்லால், அந்த பெண்கள் அப்படி விட்டு எல்லாரும் இப்படி வந்து நில்லுங்க. கம் ஆன், டூ இட். ஏய், விடுங்க பாருங்களேன். டோ, யாரும் அசைய கூடாது. முதல்ல இந்த வியாபாரிகளை கட்டி போட சொல்லு. சொல்லு, கட்டி போடுங்க. வேண்டாம். என் மகனையும் என் மகமாதிரி இருக்கிற உன்னையும் அநியாயமா வேற பேசிட்டேனே. இந்த ஆபத்திலிருந்து நீதாமா என்னை காப்பாத்தனே. என்னை மன்னிச்சிடுமா? சரி, டாக்டருங்க வாங்க. Hey!
காப்பாத்தியோ மாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன். முதல்ல அந்த பொம்பளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிக்கங்க. கமா ரவுண்ட் அப். இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. எஸ் சார். இது நீங்க போலீஸ்காரரா இருந்துகிட்டு இவர் சொல்றதுக்குலாம் தர வேண்டீங்க. இது என்ன கேள்வி? அவர் மேல் அதிகாரி, கிரைம் பிரான்ச் எஸ்பி. உங்களுக்கு யாருங்க சொன்னது? யாரும் சொல்லல. ஒரு நாள் தற்செயலா உங்க அடையாள கார்டை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னம்மா ராஜா, அன்னைக்கு என்ன பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் எங்க அக்கா பொண்ணுங்கிறத சொல்லாம போயிட்டேம்மா. அதுக்கு காரணம் இருந்துச்சுனம்மா, உங்க கணவரை பத்தின பல உண்மைகளை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்தது, அதனாலதான் சொல்லல. ராணி, இங்க வரலாம். இந்த உலகத்துல நடக்கக்கூடாத அக்கிரமங்கள் தான் நடத்திருக்கும். என்ன மன்னிச்சிடமா? எங்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? வாய வழி இல்லாம வாய் மயிருமா இருந்த இவங்களை அனாதியா விட்டுட்டு போனீங்களே, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. உனக்கும் கீதாவுக்கும் ரொம்ப கொடுமை செஞ்சுட்டேன். இந்த நிலைமையில் என்னை ஏற்றுக்க உன் மனசு இடம் கொடுத்தது, ரொம்ப நன்றி. சேட்டே, அப்படியே எனக்கு ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட. ஏன்னா இவருக்கு இந்த ரகசிய இடத்தை காமிச்சு கொடுத்ததே நான் தான். இவங்க எல்லாரும் இங்க கூட்டிக்கிட்டு வந்ததும் நான் தான். நான் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன் சேட்டே, இந்த உலகத்துல பிழைக்கணும்னா ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல அயோக்கியனா இருக்கணும். முட்டாளா இருக்கிறதே பெட்டர்னு நான் இருந்துட்டேன், அயோக்கியனா இருக்கிறது பெட்டர்னு நீ இருந்துட்டேன். எது பெட்டர்? போன மாசத்துக்கு சம்பளம் பாக்கி என்ன பண்ண போற? கொடுக்காம உள்ள போயிட போறியா என்ன? ராணி, என் குடும்ப நன்மைக்காக நீ பலமுறை அட்வைஸ் பண்ணியும் நான் அதை எடுத்துக்கல. அதுக்கு பலனை நான் அனுபவிச்சிட்டேன். இன்ஸ்பெக்டர், அவரை அழைச்சிட்டு போங்க. எஸ் சார். தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை, ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு பாரதியார் பாடின நம்ம தமிழ்நாட்டுல, பணத்துக்காக பெத்த மகளையே மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க நினைச்ச இப்படி ஒரு தந்தை, வேலைக்காரிய கெடுத்து அவளுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு பரட்டு கௌரவத்துக்காக பெத்த மகளையே வீட்டை விட்டு துரத்துன ஒரு பணக்கார தந்தை, வீட்டுக்காரிய தனியா விட்டுட்டு நாட்டு சேவையே பெருசா நினைச்சு முதலுக்கே மோசம் பண்ணிக்கிட்ட ஒரு அப்பாவி கணவன், நாகரீக முகம் தலைக்கேறி மண் குதிரைய நம்பி மோசம் போன பரிதாபத்துக்குரிய பெண். அப்பப்பா, இந்த உலகத்துல யாருகிட்டயுமே உண்மைங்கிறது மருந்துக்கு கூட கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஒரு நாடகமே நடக்குது, நாடகமே உலகங்கிறது இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பி சார், மதனகோபால கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஒரு கருவியா பயன்படுத்துனீங்க. உங்க வேலை முடிஞ்சு போச்சு, இனி என் உதவி தேவையில்லை. அம்மா, பெத்த தாய்க்கு மேலா நீ எங்கிட்ட அன்பு காட்டின, எத்தனை பிறவி எடுத்தாலும் நான் உனக்கு மகளா பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குவேன். பொய்யும் பொறாமையும் வஞ்சகமும் நிறைஞ்ச இந்த மனித கூட்டத்தை விட்டு நிம்மதியான உலகத்துக்கு போறேன். வர்றேம்மா. ராணி, நில்லுமா. நடந்ததை மறந்து என்ன மன்னிச்சிருமா? உன்னை என்னுடைய மகள்னு சொல்லிக்கிறதுல வெக்கப்படுறேன்னு அன்னைக்கு சொன்னேன், இப்ப சொல்றேன். உன்னுடைய தகப்பன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. ராணி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதிரிய மன்னிக்கலன்னா நிம்மதியான இடத்தை தேடி நான் போக வேண்டி வந்துருமா? அப்பா. அப்பா ராணி, என் பொறுப்புகள்லாம் நீ ஏத்துக்கிட்டு இந்த கிழவனுக்கு ஓய்வு கொடுத்துருமா? எல்லாரும் பண்ற தப்பு, அவங்க மாதிரி ஏதோ ஊருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காங்க, அதை கெடுத்து அவங்களை கூப்பிட்டு பதவியை கொடுத்து தப்பெல்லாம் பண்ண வைக்க போறீங்க. ஏன் சார் இதெல்லாம் பேசாம அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நாற்பது பக்கத்துல இருக்காரு. அப்படியா யாரு? இப்படி கேட்டாங்க உடனே நான் எஸ்பி சாருக்கு அவங்களுக்கும் காதல்ங்கிற உண்மையை சொல்லிடுவேன் பாக்குறீங்க. அதான் நம்ம கையில நடக்காது. அதுக்குள்ள வேற இடம் பாருங்க. கையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே, சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே சங்கீதத்தின் தாளாட்டை கேட்டே, நடமாடும் கலை